நாளைக்கு நடக்க போற டிராமாவுல யார் யார் என்னவா நடிக்கிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டீங்களா? முடிவு பண்ணிட்டோம் டீச்சர். எங்க லட்சுமி, நீ என்னவா நடிக்க போற? நம்ம நாட்டு விடுதலைக்காக போராடுனாங்களே ஜான்சி ராணி, அந்த ஜான்சி ராணியா நான் நடிக்க போறேன் டீச்சர். வெரி குட். ஓகே. சரவணா நீ சொல்லு. டீச்சர், நான் வந்து தியாகி திருப்பூர் குமரன் தான் நடிக்க போறேன் டீச்சர். குட். ஓகே. ராஜா, நீ என்னவா நடிக்கிற? நான் டாக்டரா நடிக்கிறேன் டீச்சர். டாக்டர் நடிக்க போறியா? ஆமாங்க டீச்சர். நான் டாக்டர் ஆகணும்ங்கிறது தான் எங்க அம்மாவோட ஆசை. என்ன படிக்க வைக்கிறதுக்காக அவங்க வீட்டு வேலை செஞ்சு பாத்திரம் கழுவி இப்படி எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அவங்களும் வந்து டிராமா பார்ப்பாங்க. நான் டாக்டரா நடிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த சின்ன வயசுல அம்மா மேல இப்படி ஒரு பிரியமா? கொடுத்து வச்ச அம்மா. எங்க மன்னர்த்தல? பையன் ஸ்கூல் டிராமால நடிக்கறல்ல. பாக்க போறேன். வளவர மாதிரி இருக்கு. சீக்கிரம் போங்க. அம்மா அம்மா எழுந்திருங்கம்மா, டாக்டர் வராரு. அம்மா உங்களுக்கு என்னாச்சுமா? என்னால ஒரே காய்ச்சல் டாக்டர். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, நான் ஒரு மருந்து எழுதி தரேன், அத வாங்கி கொடுங்க, சரியா போயிடும். சரிங்க. நன்றி டாக்டர். இதெல்லாம் வேணாம்ப்பா, உங்க அம்மா மாதிரி நான் பத்தமா உதவி செஞ்சா உங்க அம்மா நல்லா இருப்பாங்க. ஐயோ, மழை வந்துருச்சு. சீக்கிரம் நட, வீட்டுக்கு போயிடலாம். எதுக்குமா துணி பிடிக்கிற? நீ நனைஞ்சா ஜுரம் வந்துடும்ல. அப்ப உனக்கு? நான் அம்மா தானேடா, நனைஞ்சா பரவாயில்ல. என்ன தூக்கி போயே. எதுக்குடா தூக்கி போயே? எதுக்கு தூக்கி போயே சொல்றேன். சரி. உங்க அம்மா நினைக்கிறதில்ல. சொல்லட்டுமா பட்டகடன் தீர்ந்திடுமா? சொந்தம் என்று வந்தவளேயாத்தா, இந்த பிஞ்சு மனம் வெந்ததடியாத்தா. Thank you.
சொல்லட்டுமா பட்டகடன் தீர்ந்திடுமா சொந்தம் என்று வந்தவளே ஆத்தா இந்த பிஞ்சு மனம் வெந்ததடியா சொல்லட்டுமா பட்டகடன் தீர்ந்திடுமா சொந்தம் என்று வந்தவளே ஆத்தா இந்த பிஞ்சு மனம் வெந்ததடியாத்தா சொந்தம் என்று வந்தவளே ஆத்தா இந்த பிஞ்சு மனம் வெந்ததடியாத்தா டீச்சரம்மா 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 வாங்கம்மா நீங்க எங்க இருக்கீங்களா எனக்கு கை ஓடல கால் ஓடல ஏ என்ன விஷயம் வர வர அவன் வந்துட்டு போவான் இந்த தடவை பணத்தை அனுப்பி ஒரு காகிதத்தை அனுப்பியிருக்கான் என்ன எழுதியிருக்கானோ கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க என்ன எழுதியிருக்கா கொஞ்சம் இருங்க என்னம்மா உங்க மனசுக்குள்ளே படிச்சுட்டா எப்படி என்ன எழுதியிருக்கா ஒண்ணு இல்லம்மா ராஜாவுக்கு இந்த வாரம் வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கான் அடுத்த வாரம் வரேன்னு எழுதிருக்காப்ல அடுத்த வாரமா பாக்குறது பெட்ரோல் பேங்க்ல மேனேஜர் வேலாச்சே பொறுப்புகள்ல அதிகமா இருக்கும் அதான் இந்த வாரம் வர முடியல போல இருக்கு அடுத்த வாரம் வரேன்னு எழுதிருக்காப்ல அடுத்த வாரம் வரைக்கும் என்னால அவனை பார்க்காம இருக்க முடியாது நானே போய் அவனை பாக்குறேன் வேணாமா இந்த நிலமையில நீங்க போக வேண்டாம் இன்னைக்கு நானும் என் தங்கச்சியை பார்க்க கோயம்புத்தூர் போறேன் ராஜா ஒரு முக்கியமான விஷயமா நானும் பார்க்கத்தான் வேணும் நீங்க இங்க இருங்க நான் ராஜாவை நேரா பார்த்து விஷயத்தை என்னன்னு சொல்லி நேரா கூட்டிட்டே வந்துடுறேன் இங்க ராஜானு மேனேஜர் நான் தான் இங்க மேனேஜர் இல்ல சார் கேதில இருந்து வந்திருக்காரு அவரு ஓ கேதி ராஜாவா சர்வீஸ் ஸ்டேஷன்ல பாருங்க ராஜா பாது பெட்ரோல் பங்க்ல மேனேஜரா வேலை பாக்குறேன்னு லெட்டர் போட்டேன் இங்க வந்து பார்த்தா கார கழுவிட்டு நிக்கிற நீ படிச்ச படிப்பு என்ன செய்யற வேலை என்ன நான் இங்க கார கழுவல டீச்சர் என் வயித்தை கழுவிட்டு இருக்கேன் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கிறதா இருந்தா இந்த ஜென்மத்துல எங்க அம்மாவை நான் காப்பாத்த முடியாது பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்ட பையன் இங்க பெட்ரோல் பங்க்ல கார் கிளீனரா இருக்கான்னு தெரிஞ்சா எங்க அம்மா மனசுடைஞ்சு போயிடுவாங்க எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இதே போய் கண்டினியூ பண்றது தவிர வேற வழி தெரியல ப்ளீஸ் நீங்களும் இதை எங்க அம்மாட்ட சொல்லிடாதீங்க இனிமே நீ போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல உனக்கு உண்மையிலேயே வேலை கிடைச்சிருக்கு நாளைக்கே நீ டெல்லிக்கு போற டெல்லியா ஆமாப்பா அங்க ரயில்வேல வேலை பாக்குற என் வீட்டுக்காரர் தான் உனக்கு இந்த வேலையை ஏற்பாடு பண்ணிருக்காரு புறப்பட்டு போலாம் ஹிந்தி சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு ஓடினேன் இப்போ டெல்லிக்கு இன்டர்வியூக்கு போகும்போது அது எவ்வளவு உபயோகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டல இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது சிறு இந்தியும் இன்டர்வியூக்கு உதவும் தெரியுது இத பார்ப்பா முத தடவையா ஊருக்கு போறேன் போற வழியில எங்க இறங்கிடாத அப்புறம் ரயில் உன்னை விட்டு போயிடும் உனக்கு யாரும் இருக்க மாட்டாங்க உதவி செய்யறதுக்கு நீ எங்க இறங்கிட கூடாதுன்னு தான் இத பாரு இதுல தயிர் சாதம் புளியோதரை ஊருடா
வச்சிருக்க வயிறு நிறைய சாப்பிடுனே சாப்பிடும்போது திரும்பி உட்கார்ந்து சாப்பிடு யார் கண்ணாவது பட்டறோம் இல்ல இந்த பாருமா என்ன பத்தி நீ கவலைப்படாத என் கவலை எல்லாம் உன்ன பத்தி தான் நான் இங்க இருக்கும்போது நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட மாட்டேன் நான் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறியோ தெரியல இந்த பாருமா மழை எல்லாம் அதிகமா நனையாத நேரத்துக்கு மருந்து சாப்பிடு டீச்சர் எங்க அம்மா இருமுறை சத்தம் கேட்டா உடனே வந்து என்னன்னு பாருங்க நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கறேன்பா மருந்து சாப்பிடுறேன் மழையில நனைய மாட்டேன் போதுமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா மகாராசனா சீரும் சிறப்புமா நல்லா இருப்பா போயிட்டு வா டீச்சர் நீங்க கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க நான் ஊருக்கு போய் லெட்டர் போறேன் என்னப்பா சர்டிபிகேட்ல மறந்துட்டு போற சாரி ரொம்ப தேங்க்ஸ் அம்மா கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க என்ன புரியா என்ன புரியா அமரிஷ் புரியா ஓம் புரியா இந்த மைதால செய்வாங்களா தானே இது பூரினா இதுதான் பூரி நான் தரேன் வாய் நல்ல சேலம் கோகமா இருக்கு குடி என்னடா ஏதோ பிச்சைக்காரனை பாக்குறமா இளக்காரமா பாக்குறீங்க எங்க வீட்டுல எங்க அம்மா இவ்வளவு பெரிய டிஃபன் கேரி இல்ல புளி சாதம் தயிர் சாதம் ஊர்கால எல்லாம் கொடுத்தாங்க ஏன் கெட்ட நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் நான் மட்டும் அந்த டிஃபன் கேரி எடுத்து வந்தா இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரும் கொடுத்துட்டு ஏன் அந்த டிரைவருக்கே கொடுத்து நீ இதே தான் சாப்பிட்டுருப்ப அதான் உண்மையான தமிழர் பண்பாடு ஆமா அடுத்த ஸ்டேஷன் எப்ப வரும் நாங்க மட்டும் ஹிந்தி கத்துக்கணும் நீங்க தமிழ் ஒரு வார்த்தை கூட கத்துக்கூடாதா சாய் 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 தம்பி சாய் சாய் டீ எல்லாம் வேண்டாம் நம்ம பசிக்கு டீ எல்லாம் சரியா வராது இட்லி கிடைக்குமா இட்லியா கணேஷ் பிடி வாங்கி தரேன் குடிக்கிறியா யோ என்னையா இட்லி கேட்டா பீடி வாங்கி கொடுக்குறேங்கிற ஓ அடுத்த ராத்திரி மூணு மணிக்கு வந்து இட்லி வேணும்னு கேக்குறிய உனக்கு அறிவு இருக்கா எங்க போற டெல்லிக்கு போறேன் டெல்லிக்கா நானாவது இங்க தமிழ் பேசுறேன் இனிமே போக போக எல்லாம் ஹிந்தி தான் பேச போறானுங்க டெல்லி வேற போறேங்கிற என்ன பண்ண போறியா அம்மா கொடுத்த டிஃபன் கேரியர் விட்டுட்டு வந்ததுனால போற வரதான் நம்ம எகத்தளமாவே பேசுறான் இறங்கி வேற ஏதாவது இருக்கான்னு பாக்கலாமா ஸ்டேஷன் மட்டும் தான் இருக்கு வேண்டாம் அம்மா சொன்ன மாதிரி ட்ரெயினை விட்டு நம்ம இறங்கணும்னா ட்ரெயின் நம்மள விட்டு போயிடும் அதுக்கு இந்த டீயே பெட்டர் அண்ணாத்த சாய் சாய் இங்க வாங்க சாய் உங்க ஆசை ஏன் கெடுப்பானே அதனால ஒரு டீ கொடுங்க கிளாஸ் எடுத்துங்க ஒரு 15 பிசாக்கு இந்த டம்ளர் நிறைய அழுத்தி அழுத்தி ஊத்து கிளாஸ் வை ஏன் வையா கிளாஸ் டெல்லிக்கு போய் விலைய குறைச்சிட்டு வா வரும்போது தரேன் 15 பிசாக்கு டீயாமா டிடிஆர் அனுப்பி டிக்கெட் வாங்கறானோ இல்லையான்னு செக்அப் பண்ண சொல்லணும் दो वड़े अभी देती हूँ जी बोनी का टाइम है अरे सब लोग उतरिए तो सही इधर आइए क्या चाहिए आपको दो पूरी तंबे यापा நானும் நேத்துல இருந்து பாத்துட்டு வர்றேன் ரொம்ப சாவகாசமா இருக்கறியே சீக்கிரம் போய் சாப்பிட்டு வாப்பா இந்த பிளாட்ஃபார்ம் ரயில் 10 நிமிஷம் தான் நிக்கும் அப்ப ரயில் போட்டு வச்சுக்கோ நாலு நாளைக்கு ஒருத்தர ரயில் வரும் போகும் நீ இவ்வளவு மெதுவா போறத பார்த்தா கண்டிப்பா ரயில மிஸ் பண்ணிட்டு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து புலம் போற ஞாபகம் வச்சுக்கோ क्या चाहिए बाबू चिकनी है हमें दो इडली और एक बड़ा चाहिए अब भी लाई बाबू आए मेरी जान अरे बाबू पैसे क्या गिनते हो आओ उतरो तो सही पहले अरे गर्मा गर्म स्टेशन पे मिलेगा आपको आर भी देती हूँ जी एक बड़े भी देना बड़ा भी दे ओके अरे बाबू मेरा गाड़ी निकाल दे अरे बाद में देना ये तो गुड्स ट्रेन है वो तुम्हारी ट्रेन है पहले जाओ आराम मजा करो
आप लोग नाश्ता नहीं किया? नहीं किया। आपको तमिल मालूम? मालूम नहीं। नहीं मालूम? मरा पसंग मंदिया निकलांगले इंदर स्टेशन ले ट्रेन अंजिम शना निको उट्टा सायंगल ना अर्थ स्टेशन ने वरो निच्छे माँगे सोत के हमें क्या दिक्कत? क्यों नहीं किया? उस लड़की ने नाश्ता नहीं दिया। वो लड़की? हाँ उसी ने। वो छोकरी? हाँ हाँ। अरे वो छोकरी इधर आओ आओ। क्या बाबूजी? सी माय फ्रेंड्स। जी हाँ। देखो मेरा दोस्त, सबको नाश्ता दो। हाँ। जल्दी सप्लाई करो नहीं तो ट्रेन चली जाएगी जल्दी। हाँ। देख एक एक सर को पांच पांच पूरी एक एक वड़ा जल्दी सप्लाई करो। ओए ओए बाबू चल चल गाड़ी जल्दी निकल जाएगी पैसा निकाल। नाश्ता में दम नहीं लेकिन कितना पैसा हुआ? हाँ 146.50 रुपए। बस ये नाश्ते के लिए? ये तुम ही ने खाया। हाँ। वो तुम्हारे दोस्त लोग ने खाया उसका पैसा कौन भरेगा? दोस्त? कौन सा दोस्त? तुम ही ने बोला सबको नाश्ता दो दे दिया। वो बोलते पैसा तुमसे लो। नाश्ते का 125 रुपया, देख पेट फेंक देने का 2.50 रुपया। चल फटाफट निकाल। अच्छा एक पूरी कितना पैसा? 1 रुपया। एक वड़ा? 1 रुपया। 2 पूरी 1 वड़ा 3 रुपया। अच्छा ले लो मैं जाता। ओए ओए बाबू अरे पैसे निकाल। अरे गाड़ी कर दे अरे पकड़ पकड़ जोर सारे पैसे निकाल। अरे छोड़ अरे रुक के लोगों को नाश्ता कराया इसका बहुत शुक्रिया यार। ये ले अपना बक्का। चल पैसे निकाल पैसे निकाल पहले। अबे तेरी तो ओए होए बच्चू भागता का है? ये नुकसान हुआ उसका कौन भरेगा तेरा बाप? ये ड्रामा मामा इधर नहीं चलेगा। हाँ पैसा निकाल। ये हाथ दूंगा ना बत्ती से बाहर आ जाएगी। दूसरी गाड़ी कब आएगी? 4 दिन के बाद। हाँ कितना दिन? बहरे क्या 4 दिन के बाद? 4 दिन? ये साली चोकरी अक्ल है तुझे? मुश्किल में डाल दिया। जो निकल गए वो गाड़ी नहीं मेरी जिंदगी है। पैसा निकाल बाबा। पैसा पैसा बोल के मेरी जान निकाल दी। ले लो पूरा पर्स ले लो। जो गाड़ी निकल गई वापस आई क्या? हाँ बोल बोल ना। ए, अबे छोड़ रहे ये ले तेरा पर्स। मेरा हिसाब का 120 रुपए हुआ। हाँ पढ़ाया हो है पर्स देने वाला। ओए नाड़ी आड़ी पर है उन्नाल मिस पड़े ट्रेन इलेडी ये वाल के आड़ी पर आप पर उन्नाल निक्के वच्चे शूट पड़नुंडी ट्रेन वरतुक्कु 4 नाळ आगुमा। அது வரைக்கும் நான் என்ன இங்க உட்காந்து புள்ளெல்லாம் புடிங்கிட்டு இருக்கறதா? என்ன பண்ண போறோம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இப்படி பிளாட்ஃபார்மத்துல உட்காருவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. அம்மா நீ அப்பவே சொன்ன கண்ட ஸ்டேஷன்ல இறங்காத ட்ரெயின் உன்னை விட்டுட்டு போய்டணும். கேட்காம இறங்கினல்ல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நல்லவேளை நீயா என் கூட இருக்கிய. அந்த சர்டிபிகேட் பெட்டி போன மாதிரி இந்த பெட்டியும் போயிருந்துன்னு வச்சுக்கோ. நீ என் கூட இல்லாம போயிருப்ப. இந்நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்னவோ. अरे चोकरी देवी जी महारानी जी कौन इस समय पर बुला रहा है हमको? नमस्ते जी। ओए होए अबे तुम इधर भी आ गए? कितनी बार इन उल्लू के पट्टों को समझाना पड़ता है। स्टेशन से अपना हिसाब किताब खत्म हो गए पता नहीं क्या है इधर। बहुत भूख लगी है खाना। क्या भूख लगी है? मैं और मेरा चीना 2 बार खाएंगे पर तुझे जरूर नहीं दूंगी। जा जा। நீயும் நானும் ரெண்டு ரெண்டு தடவை சாப்பிடுவீங்க ஆனா எனக்கு சோறு போட மாட்டீங்க.
भैंसा अभी तक सो रहा है, सूरज चढ़ाया उठो अभी। अभी आया मैं, वो सामान सब गोरापुर स्टेशन को भेज दो। अच्छा ठीक है, राइट है, ओके। एक्सक्यूज मी सर। हे, हाउ यू केम हियर आई से? इट्स ऑल माय फेट सर। सी सी दैट ब्लडी गर्ल, जस्ट बिकॉज़ ऑफ दैट फूल आई हैव मिस्ड माय ट्रेन। ओह माय गुडनेस, यू विल गेट योर ट्रेन आफ्टर 3 डेज ओनली। इफ यू डोंट माइंड, कैन आई मेक अ फोन कॉल? अरे ओए ओए मास्टर बाबू, वो लुच्चे लोफर को फोन नहीं देना। हां, इट्स नॉट अ पब्लिक फोन, इट्स मेंट फॉर रेलवे पर्पस ओनली। Me too want to talk to railway officer Delhi sir. Delhi? Whom do you want to contact? One Mr. Gopal, GD Gopal. Acha, that would be GD Gopal. Right sir. I will try. Hello? Can I speak to Mr. Gopal? Okay. You're lucky he's on the line. Hello? GD Gopal speaking. Mr. Gopal? Sir, Raja pesra sir. உனக்காக நான் ஸ்டேஷன்ல காத்துட்டு இருந்தேன், என்னது உனக்கு, எங்க இருக்க? நான் இங்க கோராப்பூர், கோராப்பூர் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். ஐயோ, அந்த ஸ்டேஷன்ல 4 நாளைக்கு ஒரு தடவை தானப்பா ட்ரெயினே நிக்கும், என்ன பண்ண போறப்பா? நேத்து டிஃபன் சாப்பிறதுக்கு இறங்கினேன் சார், இறங்கின இடத்துல என் ட்ரெயினை மிஸ், இல்ல சார் லைஃப் மிஸ் பண்ணிட்டேன் சார். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு எனக்கு இன்டர்வியூ சார், அந்த இன்டர்வியூ மட்டும் நான் அட்டெண்ட் பண்ணிருந்தா நிச்சயமா எனக்கு வேலை கிடைச்சிருக்கும் சார். வேலை கிடைச்சிருக்கும்னு சொல்றத விட எங்க அம்மாவை நான் காப்பாத்திருப்பேன் சார். சார் நான் ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்டா வந்திருக்கேன் சார். சார் நான் ஹால் டிக்கெட் நம்பர் வேணா சொல்றேன், எப்படியாவது எனக்கு ஸ்பெஷலா ஒரு இன்டர்வியூ ஏற்பாடு பண்ண முடியுமா கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க சார். சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க? வச்சிருந்தேன் சார், நேத்து ட்ரெயின்ல அதையும் மிஸ் பண்ணிட்டேன் சார். துணிமணி வச்சிருந்த பெட்டி மட்டும் தான் சார் கை கிடைச்சது. சர்டிபிகேட் இல்லாம டெல்லிக்கு வர்றதை விட அப்படியே ஊருக்கு போறது நல்லது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி கூட பிரயோஜனம் இல்லையா சார்? சர்டிபிகேட் இல்லனா எவனுமே வேலை கொடுக்க மாட்டாங்கல சார். மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா கூட எவனுமே ஒத்துக்க மாட்டாங்கல சார். பரவாயில்ல சார், படிச்சவனுக்குலாம் வேலை கிடைச்சிருதா என்ன? அதனால என்ன சார், நான் கட்ட வேண்டிய இடத்துல எங்க அம்மாவை காப்பாத்துறேன் சார். ஃபீல் பண்ணாத ராஜா. இல்ல சார், நான் ஒண்ணும் ஃபீல் பண்ணல சார், எங்க அம்மா என்னைய நம்பி இருக்காங்க. நான் இந்த வேலையை தான் சார் நம்பிட்டு வந்தேன் சார். டெல்லியிலேயே உங்க சிபாரிசு எனக்கு ஒரு சின்ன வேலை கூட வாங்கி தர முடியாது சார். சாரி ராஜா. அப்ப நான் ஊருக்கு போறதுக்கு ஒரு வழியே இல்லையா சார்? இப்ப என்னால ஒண்ணும் முடியாது. और एक बार मेरे सामने तो आई तो तुम्हें जान से मार डालूंगा। உங்கட்ட என்ன இங்கிலீஷ்ல பேசி வேண்டிய கிடக்கு, அறிவு கட்ட முண்டம். எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை பொம்பளையாச்சன் பாக்குறேன். நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு படிச்ச படிப்பெல்லாம் கொஞ்ச நேரத்துல நாசமாகிட்டேடி. மத்தவங்க கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியாது, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா ராட்சசி. அதனாலதான் ஆண்டவன் யாருமே இல்லாத இந்த இடத்துல அனாத மாதிரி உன்னை கொண்டு வந்து விட்டுருக்கான். பொறிக்கு ராஸ்கல் உன்னை. என்ன மன்னிச்சிரியா? நானும் ஒரு தமிழ் பொண்ணு தாயா. நீ போன்ல பேசினதெல்லாம் நான் கேட்டேன். உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரிஞ்சது, ஆனா என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியாது. இந்த ஸ்டேஷன்ல 4 நாளைக்கு ஒரு தடவை தான் வண்டி வரும், 10 நிமிஷம் தான் வியாபாரம். அந்த 10 பேர் சாப்பிட்டதான் ஆச்சு, அவங்க ஒருவேளை சாப்பிடுறது வச்சுதா நானும் என் தாத்தாவும் 4 நாள் ஓட்டி ஆகணும். அந்த சாப்பாட்டுல ஒருத்தர் மண்ணள்ளி போட்டா எங்களுக்கு எப்படி சும்மா இருக்க முடியும்? அது நினைச்சுதான் உன்னை தடுத்து நிறுத்தின. இத பாரியா, 10 வருஷத்துக்கு முன்னால உன்ன மாதிரியே ரயில் ஏறத்தை விட்டுட்டு நானும் என் தாத்தாவும் இதே பிளாட்ஃபார்ம்ல நின்னவங்கதான். எந்த இடத்துல இருந்து எங்க வாழ்க்கை போச்சோ அதே இடத்துலயே நாங்க ஒரு இட்லி கடையை வச்சு எங்க வாழ்க்கை ஆரம்பிக்கலையா? நீ போன்ல சொன்ன மாதிரி உங்க அம்மாவை ஒரு வண்டி எடுத்து காப்பாற்ற முடியலையா? வேலை கிடைக்கலன்னா பரவாயில்ல, நீ கவலைப்படாத, என்னால என்ன உதவி செய்ய முடியுமோ நான் செய்யறேன். நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல, வாயத்தாவது சாப்பிடலாம். இல்ல பசி இல்ல, சாப்பாடு வேண்டாம். நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க.
அதுக்காக இப்படி சாப்பிடாம பட்டினி கிடக்காதீங்க வேணும்னா உங்க கால வெண்டு மலப்புக்கே நான் சாப்பிட வரேன் இப்படி ஒரு தோற்றத்துல பாக்குறேன் அதே கதர் வேஷ்டி அதே கதர் சட்டை என்ன ஒரு தேச பக்தி இந்த பிரஷ் நான் பல்ல விளக்கிறேன் சார் முதல்ல இந்த பிரஷ பாரு ஏன் பிரஷ் மாதிரியா இருக்கு உன் பிரஷ் தான் பல்ல விளக்கிட்டு பக்கெட்டு கிட்ட வச்சுட்டு வந்துட்டேன் ஏன்பா பல்ல காப்பாத்துறதுக்காக வேண்டிதான் பிரஷம் வாங்கி கொடுத்தோம் நாட்டை காப்பாத்துறதுக்காக வேண்டிதான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோம் சாதாரண பிரஷையே காப்பாற்ற முடியாத உங்களால இந்த நாட்டை எப்படிப்பா காப்பாற்ற முடியும் உங்களை எல்லாம் நம்பித்தானே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோம் சுதந்திரத்தை நீங்களா சார் வாங்கி கொடுத்தீங்க அட நான் மட்டுமாப்பா நான் எனக்கு அப்புறம் மகாத்மா காந்தி அதுக்கப்புறம் காமராஜ் நாடாரு எல்லாரும் சேர்ந்துதானே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோம் எங்க தாத்தா 15 வருஷம் ஜெயில இருந்தாங்க தெரியுமா 15 வருஷம் எதுக்கு சார் ஜெயில இருந்தீங்க எதுக்கா இருந்தியா எத்தனை பிரச்சனை நாட்டுல ஒன்னா ரெண்டா மது ஒழிப்பு பிரச்சனை சுதந்திர போராட்ட பிரச்சனை அந்த தீண்டாம ஒழிப்பு பிரச்சனை இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளப்பா கடைசியா நான் ஜெயிலுக்கு போனது உப்பு சத்தியாகிரக போராட்டத்துலதான் இந்த மாதிரி சாப்பிடாம கொள்ளாம நாட்டுக்காக உண்ணாவிரதம் இருந்து உடம்பே ஓடா தேஞ்சு போச்சுப்பா நினைக்கிறேன் காந்திய பத்தி பேசிட்டு ஜாதிய பத்தி கேக்குறீ உனக்கே நல்லா இருக்கா நீ குடியானவனா இல்லையானு முதல்ல தெரிஞ்சாகணும் எதுக்கு ஏன்னா என் பேச்சு விவரம் தெரியாம நடு வீட்டுல கூட்டு போய் சாப்பிட வச்சுட்டா இப்ப அந்த வீட்டை முழுகிறதா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணி ஆகணும் ஆமா நீங்க என்ன ஜாதி ஏன் கேக்குவே இல்ல நானும் விவரம் தெரியாம நடு வீட்டுல உட்காந்து சாப்பிட்டேன் நீங்க குடியானவ ஜாதியா இல்லன்னு வச்சுக்கோங்க நான் சாப்பிட்டதெல்லாம் வாந்தி வந்துடும் அதனாலதான் கேட்டேன் நான் உண்மையிலேயே புள்ள கூட்டம் அப்படியா நாங்களும் புள்ள கூட்டம் தான் மாட்டிக்கிட்டியா நான் உன்னை செக் பண்றதுக்காக தான் அப்படி கேட்டேன் நான் உண்மையிலேயே ஒரிஜினல் கவுண்டே பாத்தீங்களா நீங்க இப்படி செக் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சதா நான் அப்படி புள்ள கூட்டோன்னு சொன்னேன் உண்மையிலேயே நாங்க அசல் கவுண்டர் அதுலயும் ஒரிஜினல் ஐஎஸ்ஐ முத்திரை குத்துன கவுண்டர் நீ சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்ட உடனே எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு உங்க அம்மா என்ன மாதிரி சமைப்பாங்களா இத விட சூப்பரா சமைப்பாங்க வெறும் ரசம் வச்சா கூட அமிர்தம் மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்ல ஒரு நிமிஷம் கூட எங்க அம்மா என்ன பிரிஞ்சு இருந்ததே இல்ல அப்படிப்பட்ட எங்க அம்மா ரெண்டு நாளா என்ன பிரிஞ்சு எப்படி கஷ்டப்படுறாங்களோ தெரியல போஸ்ட்மேனை வேற இன்னும் காணோமே நீங்க வேற எப்படி இருக்கீங்க கடுதாஸ் ஏதாவது வந்துச்சா வேலை கிடைச்சிருச்சாமா அதாம்மா எனக்கும் தெரியல வேலை கிடைச்சிருக்கோ கிடைக்கலையோ வந்துட வேண்டியதானே வேளா வேலைக்கு நல்லா சாப்பிடுவான் சாப்பாட்டுக்கு என்ன பண்றானோ என்ன எங்க வர இப்ப உள்ள சாப்பிட இதென்ன ஓன் வீடா இல்ல இது என்ன தின்ன எது கட்டி வச்சிருக்கு நாய் கட்ட அதத்தான் நான் முதல்ல கட்டி வச்சிருந்தேன் நீ வந்ததுக்கு அப்புறம் நாயை கட்டினா அது ஃபீல் பண்ணுமா பண்ணாதா இப்ப முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க எப்படியும் மானம் கட்ட சோறுனு முடிவாயிடுச்சு அது எங்க உட்காந்து தின்னா என்ன இங்கே உட்காந்து தின்னு உட்காரு வாய் இருந்தா அதையும் எடுத்து போட்டு படுத்துருவான் ஸ்டூல்லாம் வேண்டாங்க நான் இங்கே உட்காந்துக்கிறேன் எம்மாடி பயலுக்கு சோறு கொண்டாந்து போடு அவன் எப்படி சாப்பிடறான் பாக்குறேன் எப்படி சாப்பிடறானா இப்படிதான் சாப்பிடுவேன் நாங்களும் மூணு வர மாதிரி அப்படித்தான சாப்பிடுறான் ஏன் அதுக்கு முன்னாடி சாப்பிடுற வாய தொடர்ந்து நிறுத்த மாட்டான் சோறு போடும்போது கொஞ்சமா போடுங்க எங்க இது கொஞ்சமா அப்ப ஜாஸ்தி என்னடா பண்ணுவேன் ஏய் பாலவனத்துல ஒட்டவன் கூட ஒரு வாரத்துக்கு வேண்டிய தாண்டா சேர்த்து வைக்குது நீ ரெண்டு வாரத்துக்கு வேண்டியதை கேக்குற தாத்தா சும்மா திட்டாதீங்க சாப்பிடுற சோர் கூட உடம்புல ஒட்டாது அவ என்னமா ஒட்டாங்க கேக்குற கேட்டுட்டு இருக்கா உன் ஒட்டாதுங்கறியே முதல்ல நீங்க உள்ள போங்க நான் அவருக்கு சாப்பாடு போடணும்
என்ன அரிசி மூட்டை கணக்காத்தே வாங்கினேன். ஹலோ, உள்ள எப்படி? உனக்காகவே நான் வெளியில நிப்பேன். அந்த ஆள் கண்ணு பறத்துக்குள்ள சீக்கிரமா சோறு போடுங்க. நிறுத்துங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். பரவாயில்லையே, இவ்வளவு அக்கறை கேக்குறீங்களா? பின்ன இல்லீங்களா? நீங்க சாப்பிட்டாதானே நான் நிம்மதியா சாப்பிட முடியும். ஒன்னு செய்யுங்க, அந்த ரெண்டு பாத்திரத்தை எடுத்து அப்படி வைங்க. சொல்றேன். மொத்த சாப்பாடு இவ்வளவுதாங்களா? ஆமா, இவ்வளவுதா? இல்ல, நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்த்தேன். அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருங்க, நான் சாப்பிட்டு முடிச்சிடறேன். நினைக்கிறேன் காசு வாங்கிறேன், சாப்பிடுங்க. இல்ல இல்ல, நான் காசு கொடு. எங்க சூட்கேஸ் சுட்டீங்களா? நான் தான் எடுத்து உள்ள வச்சிட்டேன். நீங்க தான் எடுத்து உள்ள வச்சீங்களா? என்ன அநியாயமா இருக்கு, உட்ட அடகடையில வச்சீங்க போல இருக்க. எங்க உங்க தாத்தா? ஜாதி கலவரம் பண்றானே, கூப்பிடவனே தாத்தா. ஏய், ஏண்டா கத்துற? கத்துறனா? என்ன அது அநியாயமா இருக்கு? நீ எடனா உள்ள இருக்க சூட்கேஸ் கொண்டு வெளியில வைக்கிற, உன் பேத்தி எடனா வெளியில இருக்க சூட்கேஸ் கொண்டு உள்ள வைக்கிறாப்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து திருமுள்ள பண்றீங்களா? அது திருமுள்ள. ஆ, பின்ன என்ன, அந்த சூட்கேஸ்ல எவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்கு தெரியுமா? ஆ, பெரிய அல்லாஹ்வுதீன் அற்புத விளக்கு வச்சிருக்கற. அற்புத விளக்கு இல்ல, ஒரு சின்ன அகல் விளக்கு இருக்கு, அதனை தேய்ச்சி வச்சுக்கலாம். அது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். கொண்டு வந்து கூடிய சீக்கிரமா. பொட்டியா உங்க தாத்தா ஒரே ட்ரெஸ் போட்டுருக்கத பார்த்தா அநேகமா என் சட்டையெல்லாம் ஆல்டர் பண்ணி போட்டுக்கு வர போல இருக்கு. காஃபி. ஏய், காலங்காத்தால பல்ல விளக்கிட்டு காபி சாப்பிட பழகிக்கீங்களா? இல்ல, நான் குளிச்சுட்டு வந்தே சாப்பிடுறேன். விநாயகா, நீ பண்றது ரொம்ப அநியாயம். இருந்தும் என் கையில சல்லி காசு இல்லாட்டி கூட வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உனக்கு தேங்காய் உடைக்கிறது பழக்கம், அதை என்னால மாத்திக்க முடியல. நீ என்ன பண்ணிருக்க? கடையே இல்லாத ஊர்ல இவனை திண்டாட விட்டோம்னா இவன் எப்படி நமக்கு தேங்காய் உடைப்பான்னு சோதிச்சு பாத்திருக்க. நான் எப்படிப்பட்ட ஆளு? எந்த வீட்டுல எனக்கு சோறு போட்டாங்களோ அந்த வீட்டுல சட்னி அரைக்கிறதுக்காக வச்சிருந்த தேங்காவை எடுத்துட்டு. உன்னை பொறுத்த வரைக்கும் இது திருட்டு தேங்காய் இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டு வந்தது. எவன் விட்டு தேங்காய் சாமிக்கு உடைக்கிறான் பாத்தியா? பிளீஸ், என்ன மனுஷரு? தம்பி, ஊர் விட்டு ஊர் வந்து பொறுக்க வச்சுட்டே. தம்பி, என்னையா உனக்கு குடுக்காம சாப்பிடறேன்னு பாக்குறியா? குடுக்கறது தபாரு. சார், சார், என்ன அது கையில விரலு? அது தெரியுது. வெள்ளையா தெரியுதா? அது என்னன்னு கேட்டேன். வெள்ளையா தெரியுதா? அது தேங்காய். ஏது இது? உங்க வீட்டுல ரெண்டு நாள் அந்த தேங்காய் அனாதையா கிடந்தது, அது அழுகி போயக்கூடாதுங்கிறதுக்காக எடுத்துட்டு வந்து சாமி குடைச்சேன். கீழே வீணா போயக்கூடாதுங்கிறதுக்காக நானே எடுத்து சாப்பிடறேன். தேங்காய் சாப்பிடுற நேரமா இது? இல்ல சார், மத்தியான நேரத்துல இந்த மாதிரிதான் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். அதெல்லாம் வேணாம், என் கூட வா, ஜாம் ஜாம் சாப்பாடு போடுறேன். அதை வீசி ஏறி. ஒரு நேரத்துக்கு வலிக்க வலிக்க திட்டுறீங்க, ஒரு நேரத்துக்கு வலிய கூப்பிட்டு சோறு போடுறீங்க. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல தாத்தா. இதை பாருப்பா, நானெல்லாம் ஒரு ரூபா நாணயம் மாதிரி. ஒரு ரூபா நாணயம் இருக்கு, அதுல ஒரு பக்கம் சிங்கத்தோட தலை இருக்கும், இன்னொரு பக்கம் நாணயத்தோட மதிப்பு இருக்கும். இது வரைக்கும் நீ பார்த்தது சிங்கத்தை தான், இனிமேதான் என் நாணயத்தை பார்க்க போற. உள்ள வாப்பா, உட்காருப்பா. பெரியவரே, இவை எல்லாம் கண்டு கழிப்பதற்கா அல்லது உண்டு கழிப்பதற்கா? நீ அதை உண்டு கழிப்பதற்கு, நாங்கள் அதை கண்டு கழிப்பதற்கு. அம்மா, இலைய போடுமா? என்ன சார் இவ்வளவு பெரிய இலை? நீ மனமாற சாப்பிடணும்னு தான் தலைவாழ இலை போட்டிருக்கேன். இலை தான் கொஞ்சம் சிறுசா போச்சு. இல்ல பரவாயில்ல சார், இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஏப்பா கை கழுவல சாப்பிட்டேனே கழுவிக்கிறேன் சார் பல்லே வளக்க யோசனை பண்ணுங்க உங்களுக்கு சொன்னது எனக்கு ஏற்கனவே நிறைய நன்றி இருக்கு அதனால இப்படி உப்புல இருந்து ஆரம்பிக்காம சைட்ட சாப்பாடுல இருந்து ஆரம்பிச்சிரலாமே சோறு போடும்போது கொஞ்சமா போடுங்க அலையாதடா நீங்க போட்டா நிறைய போட்டுருவீங்க அதனால நானே போட்டுக்கறேன் நீங்க சாம்பார் எடுங்க இந்தங்க சாம்பார் நான் இப்படிலாம் சாப்பிட்டா சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நன்றி சொல்லாம தூங்கிடுவேன் அதனால இப்பவே சொல்லிறேன் நன்றி ஆனா நன்றி என்னப்பா வேண்டி கிடக்கு நன்றி எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம வழக்கத்தை விட்டு முடியுமா அது எப்படி விட முடியும் இல்ல பரம்பரை பரம்பரையா இருக்கிற விதிமுறைகளை தான் மாத்திக்க முடியுமா அது எப்படி மாத்திக்க முடியும் அதனால தான் நான் ஊர்ல இருக்கும்போது அம்மாவாசைக்கு பிச்சைக்காரனை கூப்பிட்டு சாப்பாடு போறது வழக்கம் நல்ல பழக்கம் இந்த ஊர்ல பிச்சைக்காரனே இல்லையா அதான் உன்னை கூப்பிட்டு சோறு போட்டேன் இந்த இதுல ஒண்ணே ஒரு தச்சனை இருக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே இதை எடுத்துக்கிட்டு போ எனக்கு தெரியாம இந்த பெட்டியை திறந்து பாத்தியா ஆமா அதுக்குள்ள நீங்க அம்மா போட்டோ எடுத்தியா எடுத்தே எடுத்தியா அடிச்சதுக்காக வெறி புடிச்சமா நாய் அடிச்சு நீ எது கழுவுற ஆமையா நான் வளர்த்த நாய் நான் அடிச்ச அதை விட உங்க அம்மா போட்டோ எடுத்ததுக்காக நான் அடிச்சே அந்த போட்டோவை நான் என்ன பண்ணனு கேட்டியா வாய காட்ற இத பாரியா இதுவரைக்கும் இந்த உலகத்துல என் மேல அன்பு காட்டுறதுக்கு எங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்கன்னு நினைச்சேன் ஆனா எங்க அம்மா மேலே அன்பு காட்டுறதுக்கு நீ இருக்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் படிக்கலியா ஹோய் ஹோய் கோடை மலரதை கேட்டு ரசி
கதை கேட்டு ரசிக்கலியா ஹாய் ஹாய் ஓ பக் பக் பக்கும் பக்கும் மாட புறா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு ஜீவனுக்கு சோறு போட்டுட்டு இருக்கேன் நீங்க போயிட்டு இருக்கீங்க நான் சந்தைக்கு போயிட்டு இருக்கேன் ஏன் இங்க வாரத்துல ஒரு நாள் தான் சந்தை வீட்டுக்கு வேண்டிய சாமானலாம் வாங்கணும் உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நான் அதெல்லாம் வாங்கிட்டு வருவேன் அப்புறம் ஒரு விஷயம் என்ன இத்தனை நாள் நான் சந்தைக்கு தனியா தான் போயிட்டு வருவேன் ஆனா இப்போ உங்க துணை தேவைப்படுது நீங்களும் வந்தா நல்லா இருக்கும் வருவேன் ஆனா இந்த சந்தைனா ஒரே சத்தமா கசகசன்னு கூட்டத்தோட இருக்கும் அது எனக்கு பிடிக்காது நீ போய்ட்டு வந்துரு நான் இந்த பொறாக்கலாம் தீனி போட்டு ஆட்டுக்கு தலை கொண்டு வந்தறேன் சரி நான் போறேன் ஆனா தாத்தா வர நேரம் இது உங்ககிட்ட என்னமோ நிறைய பேசணும்னு என்கிட்ட சொன்னாரு எது தாத்தா கூட தனியா பேசணுமா அத விட நான் உங்க கூட சந்தைக்கு வருவேன் இல்ல பாகிஸ்தான் சந்தைக்கே போவேன் தாத்தா வரதுக்குள்ள ஓடி மார்க்கெட் சூப்பரா இருக்கு இந்த ஊருக்கு இதுதான் சூப்பர் மார்க்கெட்டா இன்னைக்கு தான் இப்படி ஒரு நல்ல மார்க்கெட்டே பாக்குறேன் இந்த அம்மா கிட்ட எதுவுமே வாங்க கூடாது ரொம்ப கொள்ளை அடிப்பாங்க அது அந்த கடை பாருங்க அந்த அம்மா கிட்ட பொருள் நல்லா இருக்கு வெளிய கரெக்டா இருக்கும் என்ன நல்லா இருக்கு நீங்க குடிங்க அது ஏன் இல்ல வேண்டாம் நான் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கேன் என்ன பிரச்சனை அது SSLC ஈஸியா பாஸ் பண்ணிட்டேன் CUC கூட ஈஸியா பாஸ் பண்ணிட்டேன் ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பாஸ் பண்றதுக்கு நமக்கு வசதி இல்ல என்ன பண்றதுனே புரியல எதுக்கு பாஸ் பண்ணனும் எல்லாரும் சகஜமா பாஸ் பண்றதா ஆனா எனக்கு மட்டும் ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல எப்படி சொல்றதுனே தெரியல இடமும் கிடைக்க மாட்டேங்குது அங்க பாரு சின்ன பையன் ஈஸியா பாஸ் பண்ணிட்டான் ஐயோ இந்த சட்டல எப்படி அதோ அங்க செடி எல்லாம் காஞ்சி போய் இருக்கு அத நான் பசுமை ஆகிட்ட வந்தறேன் நீ இந்த பக்கம் போயிட்டாரு நான் பின்னாடியே வரேன் என்ன மாலைய கழட்டிட்டியா ஒரு அழகான குட்டிய பார்த்தா என் குட்டியான மாலை போடுறது வழக்கம் என் குட்டியான மாலை போட்ட பொண்ணுக்கு குட்டி கொடுக்கிறது என்னோட பழக்கம் எப்படி வசதி போலாமா கந்தை பரசகா முதல்ல தமிழ்ல பேசு ஓ தமிழனுக்கும் தமிழனுக்கும் பிரச்சனையா மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் தான் பிரச்சனை இதுவரைக்கும் என் தோள் மேல யாருமே கை வச்சதே இல்ல ஆனா நீ ஆழம் தெரியாம காலை விடுற நீச்சல் தெரிஞ்சவனுக்கு ஆழத்தை பத்தி கவலை இல்ல Thank you.
ரயிலே வராதுன்னு சொன்னா 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 நீங்க ஊருக்கு போக மாட்டீங்க என் கூடவே இருப்பீங்க என்ன உங்க கண்ணுக்குள்ள வெச்சு பாத்துக்குவீங்க நானும் உங்களை இப்படியே பார்த்துட்டே இருப்பேன் ம் பாத்துக்கிட்டே இருந்து இந்த நாலு நாள்ல பல வருஷம் பழகின மாதிரியோ உங்க கூடவே இருக்கணும்ங்கற மாதிரியோ என் மனசு நினைக்குது இதையோ நான் இருக்கறதே உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் உணர ஆரம்பிச்சேன் எனக்குள்ள உணர்வு ஒன்று இருக்கிற வரைக்கும் உங்களை பிரிஞ்சனால இருக்க முடியாது நான் உங்க மேல வச்சிருக்கிற பிரியம் வானத்தை விட விசாலமானது கடலை விட ஆழமானது பூமியை விட ரொம்ப பெருசு புயலை விட வேகமானது சுருக்கமா சொன்னா ना उंगले नहीं सिखला, स्वास सिखला। ये पैसा बरकिंग है? ना पैसा नहीं कर रही ला, नी पैसी चिकन बोधो, ये नाले अपनी पैसा मुड़ी। ये योशन नहीं ला, ये इतना मासूम ना काके विकपर नों दा। ये इतने वर्ष आना लो, ये इंद्र प्लेटफॉर्म ले ना उंगले संदिच चनो, और ये प्लेटफॉर्म ले ना उंगले का काद राजा इनके ऊर पर नाला चे इनके पर फरे राजा राजा Oh,
குரல் வழி ஒரு துயரம் பாடி வரும் மொழி தனிலே பாதியிலே ஒரு சலனம் ஓடும் நதி நீரில் மலர் பூப்பதில்லை உண்மை இதை கண்டும் மனம் கேட்பதில்லை காலங்கள் நேரங்கள் பாலம் அமைக்கும் கையோடு கையென்று சேர்ந்திருக்கும் வாழாதே வாழாதே வாசந்த பூவை தேடும் நீதானா நீதானா நெஞ்சே நீதானா வெறுப்பாவும் கோபமாவும் நடந்துகிட்டு அதையெல்லாம் மீறி நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பிட்டீங்க. இதுக்கப்புறமும் என் பேத்தோட ஆசை எனக்கு கிடைக்கணும் நிக்கிறது. என்னால முடியாத காரியம். உங்க பொண்ணு 10 மாசத்துல இறக்கி வச்ச சுமைய நீங்க 20 வருஷமா சுமக்கறதா சொன்னீங்க. ஆனா நர்மதா ஒரு சுமையா நினைக்காம ஒரு சுகமா காலம் பூரா சந்தோஷமா வச்சு காப்பாத்தலாம் சார். எனக்கு அது போதும்ப்பா, அது போதும். போகாதீங்க. சொல்லிட்டு போனா உன்னால தாங்க முடியாது, சொல்லாம போனா என்னால தாங்க முடியுமா? இந்த பார், என்ன திரும்பி பார். என்னால முடியாது. ப்ளீஸ் இல்ல. ப்ளீஸ் என்னால முடியாது. என்னால முடியாது. இந்த பார், கண்ணை திறந்து பார். முடியாது. கண்ணை திறக்க மாட்டேன். முடியாது. திறக்க மாட்டேன். டீச்சர், டீச்சர். ராஜா, நீ எப்பப்பா ஊர்ல இருந்து வந்த? நான் இப்பதான் வந்தேன். வீடு ஏன் பூட்டி இருக்கு? அம்மா எங்க? அது நேத்துல இருந்து அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல, அதனால வெலிங்டன் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கேன்.
உனக்கு என்னமாச்சு? போகும்போது எவ்வளவு சந்தோஷமா அமைச்சு வச்சேம்மா, எப்போ வந்து என்கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறேம்மா. உனக்கு என்னமாச்சு? பேசுமா பேசுமா அம்மா, என்கிட்ட பேசுமா? அவங்களால பேச முடியாது ராஜா. டாக்டர், நீ பேசுறது அவங்க புரிஞ்சுக்க முடியும், ஆனா அவங்களால திருப்பி பேச முடியாது. என்ன டாக்டர் சொல்றீங்க? கிட்டத்தட்ட 15 வருஷமா அவங்க வலிப்பு இருந்திருக்கு, அத சரியா கவனிக்காதனால முத்தி போயிடுச்சு. சோ ஷி கான்ட் ஸ்பீக். இத குணப்படுத்த முடியாதா டாக்டர்? ஏன் முடியாது? மனுஷனால முடியாது எதுவுமே கிடையாது. ஆனா இந்தியாவில் இருக்க மருத்துவ வசதியை வச்சு அவங்கள குணப்படுத்த முடியாது. அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போய் தான் குணப்படுத்த முடியும். நிறைய செலவாகுமே. நிறைய எவ்வளவு டாக்டர் செலவாகும்? 2 லட்சம் ஆகும். அப்போ எங்க அம்மாவை இனிமே ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்த பிரோஜனம் இல்லையா டாக்டர்? எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டி போயிருந்தா டாக்டர்? கூட்டிட்டு போங்க. நர்ஸ், அந்த ரிப்போர்ட்ஸ் கொடுங்க. இது உங்க அம்மாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். எதுக்கு நீங்க ஒரு தடவை பிஆர் ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணிக்கீங்க? அம்மா அழாதம்மா, வேலை வெட்டி இல்லாதனா உன்னை எப்படி அமெரிக்கா கூட்டி போவேன்? நீ கவலைப்படுற, நான் எப்படியாவது உன்னை கூட்டி போறேம்மா. எல்லா அம்மாவும் குழந்தை பிறத்துக்கு 10 மாசம்தான்மா கஷ்டப்படுவாங்க, ஆனா நீ என்ன பெத்ததுல இருந்து 25 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கேம்மா. நான் உனக்கு என்னமா பண்ண போறேன், என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலம்மா. ஆனா நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு உன்ன அமெரிக்கா கூட்டி போறேம்மா. நான் உன்ன மறுபடியும் பேச வைக்கிறேம்மா, மறுபடியும் நான் உன்ன பேச வைக்கிறேம்மா. ஹலோ, கூப்பிட்டீங்களா? Oh, we want to see all these places, yeah? Are you a tourist guard? Huh? We are new to this place. Can you guard us? எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாதுங்க, வரட்டுங்களா? கௌரவம் பார்க்காம கட்ட வண்டி எடுக்கிறேன்னு சொன்னாலும் ஒருத்தனும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். Excuse me, can you tell us which way is the lake is? Go straight and turn to your left. Can you tell us the way? Cause it don't work. Work? Oh. No work. Mm. No work. Come. What's all this? We shall get this man. How is okay? For me. Thank you. Bye bye. Good day. Thank you. நாலு இடத்த சுத்தி காட்டி திசு தட்டுன்னு சொன்னோம்னா 100 ரூபாய் கொடுத்துட்டு போறாங்க. படிச்ச படிப்புக்கு தான் வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலையாவது காப்பாத்திக்க வேண்டியதான். இஸ் வெரி நைஸ். ஆ, குதிரை வேணுங்களா? குதிரை எல்லாம் வேணாம், அத அமெரிக்கால இருந்து ஒரு குதிரை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐ லைக் வெரி மச் ஊட்டி. ஆ, எஸ். யூ லைக் வெரி மச் ஊட்டி? எஸ். எஸ் தவிர வேற ஒண்ணுமே தெரியாதா? நீங்க அவ்வளவுதான சொல்லி கொடுத்தீங்க. ஷட் அப், டோன்ட் டச். ஹலோ, வேர் இஸ் மிஸ்டர் கைடு மாணிக்கமா? இப்பதான் சார் வெளியில போனாரு. என்ன விஷயம் சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். நான் என்ன கதை சொல்ல வந்திருக்கேன்? இந்த கதையெல்லாம் வேண்டாம், நீங்க சொல்ற விஷயத்தை நோட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இந்த நோட்புக் இங்க இருக்கு. ஓ, யூ ஆர் இங்கிலீஷ் டைப். ஆ, ஐ லைக் வெரி மச். எழுதிக்கங்க. சொல்லுங்க. கை நாட்டு கந்தசாமி. இப்படி ஒரு பேரா? பை தி பை, என் பேத்தி நாளைக்கு அமெரிக்காவில இருந்து வருது. என்னப்பா இப்ப என்ன நடந்துச்சு? இப்போ அமெரிக்காவில இருந்தா என்ன? இது மியூசிக்கல் சார். நீங்க உட்காருங்க சார். என்னப்பா, என்ன கைட் ஆகிட்டே? இல்ல சார், அமெரிக்கால இருந்து வந்த, நீங்க தான் சேர்ல உட்காரணும். நான் சேர்ல கூட உட்காரலாம். உண்மையில நீங்க அமெரிக்கால இருந்தா வரீங்களா? என்ன பார்த்ததுக்கு அப்புறம் சந்தேகமா? உன்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த சந்தேகமான கேள்விய சார். மிஸ்டர் கொலம்பஸ் கண்டுபிடிச்சார் அந்த அமெரிக்காவை சார். என்ன, அமெரிக்கா கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கு, ஒரே ஒரு அமெரிக்கா தானப்பா. அந்த அமெரிக்காவுக்கும் இந்த கைடு மாணிக்கத்துக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? என்ன, நாளைக்கு என் பேச்சி அமெரிக்காவில இருந்து இங்க வருது. வரட்டும், 40 நாள் இங்க தங்குது. தங்கட்டும், தங்கட்டும். நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? இல்ல சார், ஒரு ஆர்வத்தோட கேட்டேன். இன்ட்ரெஸ்டா? அந்த கைடு மாணிக்கத்துக்கு எல்லா வேலையும் தெரியும். டிரைவர் வேலை தெரியும், போட் ஓட்டுவான். அதனால என் பேத்திக்கு எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காட்டுவான். அது மட்டும் இல்ல, பணத்தை கூட குறைச்சா வாங்கிக்கிறான். ரொம்ப நல்ல பய. ஏண்டா சேர் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கே, அது வரைக்கும் இருந்துச்சு. இதை நம்பி உட்காந்துருந்தா என் பேக்ரவுண்ட் என்ன ஆயிருக்கும் சார்? ஏப்பா அழுகுற சார்? நீங்க அந்த மாணிக்கத்தை நம்பி வந்திருக்கீங்க, கெட்டுற அந்த மாணிக்க செத்து போயிட்டா சார். விளையாடுறியா?
இப்பதான் சொன்னேன் போயிட்டு இருக்காருன்னு இப்ப செத்து போயிட்டாருன்னு சொல்ற நேத்தே அவர் செத்து போயிட்டார் சார் இன்னைக்கு தான் இந்த பக்கம் போனமா போனார் வரும்போது கேக்கல சங்கு ஊதிச்ச ஓ இது அதுக்கு ஊதுன சங்கு தானா ஆமா சார் நான் மில்லு விட்டு ஊதுறாங்களான்னு நினைச்சேன் இல்ல சார் சரி கைடு மாணிக்கம் செத்து போயிட்டான் போன வருஷம் அவனுக்கு நான் 20 ரூபாய் கொடுக்கணும் ஓகே நான் வர்றேன்ப்பா சார் 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 அந்த கைடு மாணிக்கத்துக்கு தெரிஞ்ச வேலை எல்லாம் எனக்கு தெரியும் சார் டிரைவிங் தெரியும் போட்டிங் தெரியும் சமையல் நல்லா பண்ணுவேன் அவனோட 50 ரூபாய் சம்பளம் கம்மியா கொடுத்தீங்கன்னா அந்த எல்லா வேலையும் நான் செய்யறேன் சார் உனக்கு குதிரை ஓட தெரியுமா லைசென்ஸே இருக்கு சார் குதிரைக்கு உனக்கு ரெண்டுக்கு சார் ஓகே டேக் டேக் இல்ல நீ எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்துட்டே இருக்க கம் ஆன் ஓபன் திஸ் இது இது செக் இது என்ன சார் அதான் இது கைநாட்டு கந்தசாமி திருப்புடா ஐயோ கைய ஒடிச்சிடலாம் போல இருக்கு செக்க திருப்புடா ஐ அம் கோயிங் டு சைன் ஐ புட் ரொம்ப நன்றி சார் இது உங்களுக்கு இல்ல இது எங்களுக்கு செலவுக்கு இப்போ நாங்க கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து பணத்தை வாங்கி செலவழிப்போம் இதெல்லாம் சுருட்டி வச்சிட்டு இன்ன அரை மணி நேரத்துல என்ன வீட்டு வந்து பாரு அட்ரஸ் சார் நாங்க என்ன அட்ரஸ் இல்லாத நினைச்சியா திஸ் இஸ் மை அட்ரஸ் பியே கார்ல என்னயா கடக்க கடக்குன சத்தம் அவர் கீர் மாத்துறாருங்க அது ஏன் இப்ப மாத்துறாரு வீட்ல சும்மா தான இருந்தாரு அப்ப மாத்திரலாம்ல டிரைவர் என்ன சார் ஸ்டேஷன்ல இருந்து கீழே இறங்கணும்னே பேந்த பேந்த முழுக்காத பேத்திய தேடு பேத்தி பேர் என்னங்க நர்மதா ஏப்பா வண்டி நிறுத்திட்ட டிரைவர் ஒண்ணதாப்பா ஒண்ணு இல்லைங்க ஒண்ணு இல்லையா ஒண்ணு இல்லையாமா இவன் ஒருத்த என்ன அந்த பக்கம் தனியா பேசுற ஒண்ணு இருக்க ஒண்ணு டிரைவர் என் பேத்தியை தேடுனியா ஏறி ஏறி இறங்கணும்னு தவிர உங்க பேத்தியை சரியா தேடல சார் ஏன்பா தேடல உங்க பேத்தியை தான் எனக்கு கடையில தெரியாது ஓ அது ஒண்ணு இருக்கோ நீ எங்க இருந்து வர்ற இன்ஜின்ல இருந்து வரேன் இன்ஜின்ல இருந்தா உங்க பேத்திக்கு டிரைவிங் தெரியுமா ஒருவேளை இன்ஜின் ஓடிட்டு வந்தாலும் வந்திருக்கோம் அப்படியே குத்துவேன் இந்த ட்ரெயின்ல என் பேத்தி வரலைன்னா எங்க போயிருப்பா Bye.
Lock பண்ணி சார் ஓபன் தி டோர் வேர் இஸ் ஹி ரன்னிங் ஹோயிண்டா ஹோயிண்டா ஏய் கதவை இப்படியே திறந்திருக்கலாம்ல ஏன் காரை சுத்தி வந்து திறந்த கார் தெய்வமா மதிக்கறங்க அப்ப அதுக்குள்ள உட்கார்ந்திருக்க நான் என்ன பூசாரியா இல்ல கடவுள் ஓ காட் பை தி பை ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு பதிலா நான் போயிட்டு வரேன் நான் ஒண்ணுக்கு போகணும் அது நீங்க தான் போகணும் தெரியுது இல்ல நான் ஒண்ணுக்கு போகும்போது நீ ஏன் வாய் திறக்கற உன்னை எல்லாம் இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்ததே தப்பு அமெரிக்காவில நீ எப்படி இருந்த நடு ரோட்ல அனாதையா ஆஃப் டயர் போட்டு அம்போன்னு அழுதுகிட்டு இருந்த தமிழன் ஆச்சேன்னு ஆதரவு கொடுத்து இங்க கூட்டு வந்தேன் அது மட்டுமா ரெண்டு பேண்ட் துணி வாங்கி கொடுத்தேன் அத ரெண்டா வெட்டி இப்படி பண்ணிருக்க டேய் சொல்ல கொடுக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா கொஞ்சம் கம்மியா குற ஐ வில் ட்ரை குத்துவேன் ஐயோ அதுக்குள்ள இது வந்துருச்சு டிரைவர் கம் வண்டி ஓட்டினா மட்டும் பத்தாது ஐ வாண்ட் ஒன் திங் இங்க திருடுங்க சாஸ்தியா இருக்காங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அனாவசியமான உள்ள ஓடக்கூடாது ஓகே இவனை பார்த்தா தான் திருட மாதிரி இருக்கு ஏய் யார் நீ இங்க வா ஏ நைஸா பின்பக்கம் போறா திருடியா இருப்பாளோ வேகமா வா அமெரிக்கால இருந்து வந்த அரக்கு இருக்கானுங்க இப்பதான் நமக்கு உருப்படியான வேலை கொடுத்திருக்கானுங்க இங்கயாவது நம்ம புத்திசாலத்தமா நடந்துக்கலாம் இந்த வேலையை நிலைக்காது யார் நீ நான் யாரா ஏய் முதல்ல நீ யார் மேன் சீமன் ஏய் கையறி எவ்வளவு திமிர் இருந்தா கை அப்படி ஊனிட்டு பேசுவ நீ உனக்கு தான் திமிர் நான் யார்னு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்டே நான்டா கைநாட்டு கந்தசாமியோட பேத்தி பேத்தியா கேத்தி ரயில்வே ஸ்டேஷன்ல எவனோ ஒரு கேன போய் நிப்பான் அவங்க கிட்ட போய் சொல்லு நீ பேத்தின்னு அவன் நம்புவான் ஓ கூட என்ன பேச்சு ஏய் என்னடி பேசிட்டே இருக்க நீ பாட்ல போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படியே நீ உண்மையிலேயே அமெரிக்கால இருந்து வந்த பொண்ணா இருந்தா வாச பக்கம் தான வந்திருக்கணும் எதுக்கு பின் பக்கம் வந்த ரிவால்வர் ரீட்டாமா நீ போட்டுக்க Dress பார்த்தா வாடகைக்கு வாங்கி போட்ட Dress மாதிரி இருக்கு என்னடி தேடிட்டு போ வந்த பாட்டி நீ அமெரிக்கால இருந்து வந்திருக்கா இல்லையா சில விஷயங்களை வச்சே கண்டுபிடிச்சிரவே விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்வாங்க நீ தேடிட்டு போ தான வந்த ஏன் வீட்ல நான் என்ன திருடுவேன் ஓ வீட் இல்ல நான் விசுவாசமா வேலை செய்ற ஏன் வீடு யோ இது ஓ வீடா கடிச்சிருவேன் கறி தின்னு ரொம்ப நாள் ஆச்சு நான் இங்க நல்ல பேர் வாங்கி இப்படியே அமெரிக்கா போயிட கூடாதுங்கிறதுக்காக யாரோ சரி பண்ணி உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க உண்மையே சொல்லு யார் அந்த சதிகாரன் தாத்தா தாத்தா என்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் கற்பழிஞ்சிட்டியா இன்ன இல்ல சார் ஏய் இது என் பேத்தி உங்க பேத்தியா இருந்தால ஒரு பொண்ணு தானே சார் இவங்க உங்க பேத்தியா எஸ் எஸ் ஐயோ இந்த ஆளோட பேத்தின் தெரியாம திருடிகிடின்னு கண்டுபிடித்துட்டுமே இப்ப எப்படி சமாளிக்கிறது முதல்லயே அரைக்கிருக்கேன் இவனை சமாளிச்சாதான் வேலையை நடக்கும் உங்க அந்தஸ்து என்ன அழகு என்ன அதுல இவங்க பாதி கூட இல்லையேன்னுதா தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க தான் முழு அந்தஸ்து முழு அழகு என்ன பிரமாதமான அழகான தலைமுடி அழகான கண்கள் அந்த ரெண்டு அந்த ரெண்டு பட்டி அழகா இருக்குன்னு சொல்ல சொன்னாலும் சீக்கிரம் சொல்லிருப்பா ஒரே குழப்பமா இருக்கு நான் கூட பயத்துல குழம்பு போய் தான் சார் பேசுறேன் உங்க கலருக்கு இந்த டிரஸ் ரொம்ப எடுப்பா இருக்கு இந்தியாலேயே இப்படி ஒரு அழகை பார்த்ததே இல்ல சார் அதனாலதானே we are coming from America அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க போலும் உங்க முகத்தை பார்த்தாலே அவன் தெரிஞ்சுக்குவான் தள்ளு என்னமோ சொன்னானே என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு என்ன வீட்டுக்குள்ள விடலனாலும் பரவால திருடின்னு சொல்லிட்டான் என்ன திருடினா சொல்ல இல்ல சார் நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சார் யாரும் திருடிட்டு போய்ட கூடாதுங்க ஒரு பாதுகாப்புல தான் சார் அப்படி சொன்னேன் முதலாளி சொன்னத சர்வன்ட் கீப் பண்ணிருக்கேன் ஆமா சார் தாத்தா அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க முதல்ல அவனை இந்த வேலைய விட்டு நிறுத்துங்க சம்திங் டிஸ்கஸ் பண்ணனும் சரி சார் திரும்ப போடுங்களா அந்த பக்கம் திரும்பியா இப்படி ஒரு மாக்கா டிரைவர் வேலைக்கே கிடைக்க மாட்டான் 500 ரூபாய் சம்பளத்துக்கு 6 வேளை பார்க்கறான் சமைக்கிறான் துணி துவைக்கிறான் பாத்ரூம் கழுவி விடுறான் காய்கறி வாங்கிட்டு வர்றான் வாட்ச்மேன் வேலை பார்க்கறான் அதோட டிரைவர் வேலையும் பார்க்கறான் இவன் தான் ஃபிக்ஸ் அப்படினா அவன் இந்த பேக் தூக்க சொல்லுங்க நீயே சொல்லுமா அப்பதான் உன்னை பார்த்தா அவன் பயப்படுவான் ஏய் எஸ் மேடம் தூக்க பைய அதானே பேத்திய தூக்க தாத்தாவே உடந்தையா இருக்காரு நான் கூட பயந்து போயிட்டேன் சார் தாத்தாவே மாமா வைக்கிறீங்களே சரிடா கம் ஆன் டேக் இட் இதானே சார் பை பை தி பை பைய தூக்க முன்னாடி போறேன் நீங்க முன்னால போங்க நாங்க பின்னால வர்றோம் இவனுக்கு எல்லாம் பின்னால ஜாக்கிரதையா இருக்கணும் பெரியவரே இங்க வாங்க பை எங்க என்ன மேடம் என்ன பண்ண கை தட்டினேன் எதுக்கு அத கை தட்ட நீங்க பிரமாதமா ஆடுனீங்க பால் எங்க இருந்து அவ்வளவு தூரம் போயிடுச்சு அதுக்காக தான் கை தட்டினேன் பால் எடுத்துட பாத்தல்ல போய் எடுத்துட்டு வரணும்ங்கற அறிவு வேண்டா போயா போய் பால் எடுத்து வா ஓடி போயா என்ன திருடினு சொன்னல்ல நான் உன்னை என்ன பண்றேன் பாரு ஆமா உங்க பால வீசிட்டீங்களா வீசியா அங்கிள்
Hi, Narmada. Uncle. What are you doing here? How are you? Oh, fine, thank you. What are you doing? புள்ளங்க ஹாஸ்டல்ல இருக்காங்கல குன்னூர்ல இறக்கி விட்டு வந்திருக்க நீ வேணுனா பாரு லஞ்ச் டைம் கரெக்ட்டா வந்துருவா என்ன அங்கிள் நாங்களே உங்களை பாக்கறது கோயம்புத்தூர் வரலன்னு இருந்தோம் நீங்க ஒரு ஹார்ட் பேஷன்ட் எதுக்கு ஹில் ஸ்டேஷன் வந்தீங்க நானே ஒரு பெரிய டாக்டர் எனக்கே நீ அட்வைஸ் பண்றியா ஹார்ட்க்கு தேவையான எல்லா மருந்தும் கொண்டு வந்திருக்க என்ன மணி ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருக்கேன் தெரிஞ்ச உடனே உன்னை பார்க்க வந்திருக்கேன் ஆமா பேசு கிராண்ட்பா ஹீஸ் இன்சைட் ஒழுங்கா இருக்கார்ல சரி வா கொஞ்சம் வா ஏமா யோ வாயா சீக்கிரம் வாயா எங்க டாக்டர் கிட்ட வந்திருக்கார்ல ஏன் மரமரல நிக்கிற இந்தா இத எடுத்துட்டு உள்ள வா ராஜா நீ எப்படி பா இந்த வீட்ல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க இந்த வீட்ல என்ன பத்தி எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ் ராஜா டாக்டர் இருக்காரே டாக்டர் கிட்ட கேட்டா போச்சு டாக்டர் உடம்பு ஸ்லிம் ஆகணும் அதுக்கு என்ன பண்றது காலையில வெறும் வயித்துல நடக்கணும் யார் வயித்துல நடக்கணும் ஏம்பா ஒண்ணுனா கொண்டு வந்து வச்சா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் ஒண்ணா கொண்டு வர வேண்டியதானே யோ உனக்கு இங்க என்ன வேலை போயா யோ வாயா போனா போய்டுவியா டிரைவர்னா டிரைவர் வேலை மட்டும் தான் பாப்பியா வேற ஒண்ணும் செய்ய மாட்டியா எல்லாருக்கும் சர்வ் பண்ணு மாமாக்கு சப்பாத்தி போடு சரிங்க யோ இது சாத்துக்குடி சப்பாத்தி இங்க இருக்கு சப்பாத்தி எப்படி இருக்குன்னு வரைஞ்சு காட்டணும் போல இருக்கு எங்க இந்த மடையனை காணா அந்த சமயல் கரண தாத்தா மடையன் சொன்னதோ சமயக்காரன் தான எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க இந்த வீட்ல இருக்குறது ரெண்டே ரெண்டு மடையனுக்கு தான் ஒண்ணு அந்த சமயக்காரன் இன்னொன்னு நீ உங்க பேத்தி ரொம்ப காமெடியா பேசுறாங்க சார் எம்பா ராஜா நர்மதா உன சீரியஸா இன்சல்ட் பண்ணது அது நீ எப்படிப்பா காமெடியா எடுத்துக்கற இத கேட்டதும் எனக்கு ஒரு கதை தான் சார் ஞாபகத்துக்கு வருது என்னப்பா அது ஒரு காட்ல ஒரு முனிவர் தன்னுடைய சிஷ்யங்களோட மூலிகையை பறிச்சிட்டு ஆசிரமத்துக்கு வந்துட்டு இருந்தார் ஆசிரமத்துக்கு முன்னாடி ஒரு தடாகம் இருந்தது அந்த தடாகத்துல இருந்த தண்ணியில ஒரு தேள் ஒன்னு தவிச்சிட்டு இருந்தது ஐயோ பாவம் தேள் தவிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த முனிவர் என்ன பண்ணிருக்காரு கையை விட்டு தேளை தூக்குனார் தூக்குன வேகத்துல தேள் கையில கொட்டிடுச்சு ஐயோன்னு கையை உதறினாரு தேள் தண்ணியில விழுந்துருச்சு அப்புறம் உடனே பக்கத்துல இருந்த சிஷ்யங்கிட்ட மூலிகையை வாங்கி கையை தேய்ச்சிக்கிட்டு ஒரு குச்சி எடுத்து தேளை தூக்கி கரையில காப்பாத்தி விட்டுருக்காரு அதுக்கு அந்த சிஷ்யம் கேட்டிருக்கான் என் குருவே இப்பதான் அந்த தேள் உங்க கையில கொட்டிச்ச மறுபடியும் எதுக்கு அதை காப்பாத்தி விடணும்னு அதுக்கு அந்த குரு சொல்லியிருக்காரு என்னப்பா பண்றது ஆண்டவன் அதுக்கு அந்த புத்தியை கொடுத்திருக்கான் எனக்கு இந்த புத்தியை கொடுத்திருக்கான்னு கதை நல்லா இருக்குல்ல இது எதிர்பார்க்கவே இல்ல கதையாது எவ்வளவு பெரிய விஷயத்தை சாதாரணமா சொல்ற நர்மதா யூ ஆர் கிளீன் பா டாக்டர் 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 என்ன டாக்டர் யாரும் பார்த்துக்கலாதீங்க கொஞ்சம் அமைதியா பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல நான் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன் கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும் யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அங்கிள் ஒரு சாதாரண டிரைவரால நிச்சயமா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது நீங்க என்ன நினைக்கிறீங்க அங்கிள் உண்மைதான் நர்மதா அவன் டிரைவர் இல்ல கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் மாதிரி வாட் எஸ் இஸ் மை ஸ்டூடண்ட் 4 வருஷம் என்கிட்ட தான் படிச்சான் அவனுடைய பேட் லக் அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு பொருளாதாரமும் இடம் கொடுக்கல அதனால படிப்பு பாதிலே நிறுத்திட்டான் உனக்கு தெரியாதுமா அவன் மட்டும் படிச்சிருந்தானா இன்னைக்கு ஒரு பெரிய டாக்டர் இருந்திருப்பான்
நர்மதா நானும் வந்ததிலிருந்து பார்த்துட்டு இருக்கேன் அவனை நீ ரொம்ப இன்சல்ட் பண்ற இட்ஸ் நாட் குட் குட் மார்னிங் சார் கார் துடைக்கலான்னு வந்தேன் வேற ஒருத்தன் துடைச்சிட்டு இருப்பானே அது ஏன்னு கேட்கணும் தான் அதான் வேற ஒருத்தன் வேலைக்கு சேர்த்தியாச்சுன்னு சொல்றேன் நான் என்ன சார் தப்பு செஞ்சேன் நீ ஒன்னும் தப்பு பண்ணலப்பா டாக்டர் சொன்னாரு நீ படிச்சவன் படிச்சவன வேலைக்கு வச்சுக்கிறது தப்பு இல்லையா நான் படிச்ச மாதிரி சார் உங்ககிட்ட நடந்துட்டேன் ஒரு வேலைக்காரனோட கேவலமா உங்க செருப்பு கூட துடைச்சிருக்கேன் சார் நீ படிச்ச மாதிரி நடந்துக்கலப்பா நீ படிச்சவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்ன இந்த சம்பளத்துக்கு வச்சுக்கிறது தப்பு இல்லையா இந்த ஒரு மாசம் சம்பளம் என்ன சார் இது நீ 10 நாளா தான் வேலை செஞ்சிருக்க ஆனா ஒரு மாசம் சம்பளம் இருக்கு ஓகே உண்மையிலேயே நீங்க பெரிய மனுஷன்தான் நான் 10 நாள் வேலை செஞ்சதுக்கு 30 நாள் சம்பளம் கொடுத்திருக்கீங்க எனக்கு பெருசா வருமானம் இல்லட்டியும் கொஞ்சமா தன்மானம் இருக்கு சார் ஏப்பா டிரைவர் வேலை தான் இல்லைன்னு சொன்னேன் வேற என்ன வேலை எனக்குன்னு நீ கேட்டியா என்ன சார் சொல்றீங்க இன்னையில இருந்து என் பேத்திக்கு நீ பீயே என்ன மாதிரி அந்த வேலையை அசிங்கப்படுத்தாதடா 2500 ரூபாய் சம்பளம் 2500டா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றேன்னு எனக்கு தெரியல வாயில தான் இந்தம்மா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இனிமே நீ அவன கூட்டி போறதோ அவன் உன்னை கூட்டி போறதோ நீங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிக்கிறங்க அது உங்க இஷ்டம் எங்க முதலாளி என்ன சம்பளம் ஏத்தலையா இதா இப்பவே ஐயோ கத்தி நில்றாங்க இன்னைக்கு என்ன டிபன் உப்புமா உப்புமா ஐயோ இதுக்கு ஊருக்கே போயிரலாம் வேற என்ன டிபன் பொங்கல் அத நான் பெருமாள் கோயில வாங்கி திங்க மாட்டேனா கொன்னுடுவேன் அப்புறம் எதுக்கு பீயா அப்புறம் எதுக்கு சமயக்காரன் வேற என்ன சாப்பிடுறீங்க இதா உன்ன திங்க பண்ணிக்கி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு உன்ன அர்த்தா இந்தியால உள்ள ஜனங்களே சாப்பிடலாம் ப்ளீஸ் நர்மதா இவ்வளவு வேகமா எல்லாம் குதிரையை ஓட்டாதீங்க நான் அந்த பக்கமா போயிட்டு வந்தறேன் அந்த பக்கம் போக கூடாது அது டேஞ்சரான இடம் அடே என்னது பாத்துட்டு வந்தறேன் ப்ளீஸ் சொன்னா கேளுங்க டைம் ஆவுது வீட்டுக்கு போறோம் ஓ போடுறியே பொம்பள மாதிரி பயமுறுத்திட்டே வசதி உள்ளவனோ வசதி இல்லாதவனோ ஒரு தமிழனை தான் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா முடிவுக்கு வந்துட்டேன் எங்க இங்க இருந்து அவன காணோம் நான் இங்க தாங்க இருக்கேன் அவளோ கீழ என்ன பண்ற ஐயா நானும் தமிழ தாங்க உங்க பேத்தி எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைங்க நான் தமிழனை தான் சொன்னேன் இந்த தரலைய சொல்லல என்ன என்ன போய் தரலைங்கறீங்க எங்க அப்பா எனக்காக இன்ஜினியர் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் எவ்வளவு ட்ரை பண்ணா தெரியுமா அப்படியா எவ்வளவு படிச்ச ரெண்டாம் கிளாஸ்
ரெண்டாவது படிச்சவங்களுக்கு மெடிக்கல் காலேஜ்லயும் இன்ஜினியரிங் காலேஜ்லயும் சீட் குடுக்குறாங்களோ அது இல்லங்க அந்த காலேஜ் கட்டும்போது சித்தாள் வேலைக்கு ஆள் இல்லனாங்க அதான் ட்ரை பண்ணாரு ஐயோ இப்படி தான் சித்தாள் வேலைக்கு என்கிட்ட வந்த மொத்த வேலையும் பார்க்கதா சொல்லி என் உயிரை வாங்குற அது இல்லடா என் பேத்திக்கு வர்ற புருஷன் எப்படி இருக்குன்னு தெரியுமா மானம் மரியாதை சூடு சொர்ண உள்ளவனா இருக்கணும் அது நமக்கு ஒத்துப்பட்டு வராது அதுக்கு தகுந்தாப்ல நான் வேற பண்ண பாத்துக்கறேன் ஆனா ஒண்ணு டாக்டருக்கு படிச்சிட்டு நாமகிட்ட டிரைவர் வேலை தான் தெரியும்னு போய் சொன்னானே அந்த ராஜா அந்த நல்லவனுக்கு மட்டும் பொண்ண கொடுக்கவே கொடுக்காதீங்க நல்ல உள்ளம்டா கண்ணா உங்க பர்த்டேக்கு எனக்கு எதுக்காகங்க துணி எடுக்கணும் ரொம்ப அநியாயமா இருக்குது உங்க பர்த்டேக்கு எனக்கு Dress வாங்கி கொடுங்க சரியா போடும் ஏன் பர்த்டே நவம்பர் 15ஆம் தேதி தானே அதுக்கு இன்னும் ஒரு 5-6 மாசம் இருக்குங்க ஏப்பா பர்த்டேக்கு துணி எடுக்க வந்தா ஒரு சுறுசுறுப்பா வேலை பார்க்கறது இல்லையா அப்புறங்க வருஷத்துல ஒரு நாள் தான் பிறந்தநாள் வருது அதனால காசை பத்தி கவலைப்படாம காஸ்ட்லியா ஒரு 70 80 ரூபாயில துணி எடுத்துருங்க இல்லங்க அதுக்கும் குறச்சல எடுத்தோம்னா டைட்டான அண்டர்வர் தான் கிடைக்கும் ஆ இது 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 சும்மா இருங்க கொஞ்சம் இப்படி வாங்க சாரி சரி நீங்க துணி எடுத்து கொடுக்குறீங்க குட்டி கூட பேசலாம் எக்ஸ்கியூஸ் மீ இவர்க்கா சைஸ் ரொம்ப பெருசா இருக்குமே பேசாம இருங்க ஹவ் மச் இஸ் திஸ் just 2000 2000 ஆ 2000 ரூபாய் சொல்லுவாங்க அந்த 2000 ஆ எஸ் பில் போடுங்க பை தி வே இந்த கோட்டை எனக்கு போட்டா எப்படி இருக்கும் எருமை மாட்டுக்கு போட்ட மாதிரி இருக்கும் பேசாம இருற அந்த கோட்டை கசங்காம கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு வந்துருவேன் ஏப்பா நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் என் பேத்தி உனக்கு கோட் வாங்கி கொடுத்ததுல இருந்து 2 மணி நேரமா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்னு சொல்றியே வாட் ப்ராப்ளம் அது ரொம்ப லேட்டா போனா கடைக்கார நம்ம மறந்துடுவான் கடை என்ன கடை என்ன கடை கடை கடையனூர் மாரியம்மன் ஓ குலதெய்வம் ஆமாங்க வியர் மிஸ்டேக் நம்பர் மிஸ்டேக் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அதாவது எங்க வம்ச வழக்கப்படி சட்டை வாங்குனாலே மஞ்சள் வைப்போம் இப்ப கோட்டை வாங்கியிருக்கனால சாமிக்கு பொங்கல் வைக்கலனா பட்டன்லாம் பிச்சிக்கும் எல்லாரும் குலதெய்வத்துக்கு ஆடு வெட்டுவாங்க மாடு வெட்டுவாங்க சிக்கன் வெட்டுவாங்க கோழி வெட்டுவாங்க நீ கோட்டையே கொடுக்கறிய யூ ஆர் தி கிரேட் தேங்க் யூ சீக்கிரமா வித்துட்டு வந்துறேன் நல்ல வேலைக்கு அதாவது விக்கிறதுனா கோயில் விக்கிறதுக்கு முன்னாடி படையல் வச்சு சாமி கும்பிட்டு போட்ட சொல்லுமா நாளைக்கு காலையில சீக்கிரம் வர சொல்லி ராஜா நாளைக்கு சீக்கிரம் வந்துருங்க அவசியம் வந்துறேன் அதுக்காக அவசரமா போறேன் தேங்க் யூ பாதர் ஒன் ஸ்டெப் பை தி பை யா ஸ்டெப் பை ஸ்டெப் 2000 ரூபாய் கொடுத்து கோட் வாங்கி கொடுத்துட்டீங்க விக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் தேங்க் யூ சார் இஸ் இ ஸ்மால் மேட்டர் கேவ் பை ஓகே கேவ் ஓகே கேவ் 2000 ரூபாய் துணி 1500 ரூபாய் 1500 ரூபாய் சரி 1400 ரூபாய் 2000 ரூபாய் துணி 1300 ரூபாய் ஏம்பா ஹலோ 1200 1100 2000 ரூபாய் துணி 1010 2000 ரூபாய் கோட்டை 1000 ரூபாய் குடுக்குறேன்னு சொல்றேன் ஒருத்த கூட வாங்க மாட்டேங்கறீங்களே நான் என்ன இந்த கோட்டை திருடிட்டு வந்தாயா விக்கிறேன் புது கோட்டையா ஒரு பொண்ணு ஆசையா எனக்கா வாங்கிட்டு வந்து கொடுத்தாயா இன்னும் ஒருத்த கூட நான் போட்டு பார்க்கல இந்த 1000 ரூபாய் எடுத்து போய் நான் என்ன தண்ணி அடிச்சு சந்தோஷமா இருக்க போறேன் என் குடும்ப சூழ்நிலை அப்படி இந்த 1000 ரூபாய் எடுத்து போனதா எங்க அம்மாவை 1000 ரூபாய் இல்லாம நான் வீட்டுக்கு போக முடியாதியா என் சூழ்நிலை ஒருத்த கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே இந்த கோட்டை வாங்கறதுக்கு ஒருத்தர் கூட வா இல்ல என்னயா தம்பி உன் குடும்ப கஷ்டத்தை பார்த்து இந்த கோட்டை நான் வாங்கிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் சார் அம்மாவுக்கு எப்படி இருக்கு டாக்டர் ஓ இஸ் ஹீ மிஸ்டர் ராஜா இது மூளை சம்பந்தப்பட்ட வியாதி இது அஃபேஷியா கண்டிஷன் நாங்க சொல்லுவோம் உங்க மதரால நடக்க முடியும் பார்க்க முடியும் நாம சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் பட் பதில் சொல்றது மட்டும் கஷ்டம் நாங்களும் எங்களாலான முயற்சிகள்லாம் செஞ்சிட்டோம் நீங்களும் உங்க மதருக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க மதர் பரிபூர்ணமா குணமாகணும்னா அமெரிக்காவுக்கு கூட்டு போன முடியும் பட் அதுக்கு நிறைய செலவாகும் என்ன செய்யறது முடிவு பண்ணீங்க நான் திங்க வர மாட்டேன் சொன்னா கேளுடா இங்க பாருங்க உங்க பேத்திய சீக்கிரம் கேட்க வெட்ட சொல்லுங்க இல்ல விழுந்து கடிச்சு விடுவேன் சொந்தா கேளு உனக்கு கோணை சைக்கலாம்ப்பா நர்மதா அவன் கடிக்கிறது முன்னாடி கேட்க வைக்கிடுமா ராஜா வந்துட்டோம் அங்கிள் வண்டி வருது ரொம்ப நெருங்கி நின்னம்னா சேறு மேல படாது அதனால ஓ அந்த ஜென்டில்மேன் கமிங்க எப்படியோ வெளியில இருக்க நாய்கிட்ட தப்பிச்சிட்டோம்
உள்ள இருக்க மனுஷங்கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. என்னப்பா அட்டையெல்லாம் சேர் மாதிரி இருக்கு. சேரேதான் சார், இந்த இந்தியன் ரோட்வேஸ் ரொம்ப மோசம் சார். அதுக்காக நாங்களா ரோடு போட்டு கொடுக்க முடியும்? இல்ல சார், ஏற்கனவே போட்ட ரோட்ல குண்டும் குழியுமா அங்க கிணறு மாதிரி இருக்கு சார். பருவமழை பெஞ்சு குழியெல்லாம் ரொம்ப போய் சேரும் சகதி ஆயிடுச்சு சார். ஒரு நல்ல டிரெஸ் வெள்ளை டிரெஸ் போட்டு வெளியில மனுஷன் தலை காட்ட முடியல சார். நீங்க 2000 ரூபாய் கொடுத்து உங்க பர்த்டேக்காக எனக்கு ஒரு ஒயிட் டிரெஸ் எடுத்து கொடுத்தீங்களே, அந்த டிரெஸ் எல்லாம் சென்ட் அடிச்சுக்கிட்டு நடு ரோட்ல ஓரமா போயிட்டு இருந்தேன் சார். டிஎம்ஐ 7942 ஒரு லாரி சார் சர்னு வந்து டயர் இறக்கி மேலெல்லாம் சேராக்கிட்டான் சார். அப்புறம் அப்புறம் பர்த்டே ஆகுதுமா இப்படி ஒரு அழுக்கான டிரஸ் போட்டு போற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த டிரஸ் கொண்டு போய் டோபி கிட்ட குறைஞ்ச விலைக்கு போட்டு, வெரி குட், இது 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 தப்பு தப்பு, குறைஞ்ச விலைக்கு துவைக்கிறதுக்காக போட்டு இப்படி ஒரு டிரஸ் போட்டு வந்தேன் சார். சொன்னா நம்ப மாட்டீங்க, போய் சொல்ற மாதிரியே இருக்கும். இல்ல இது வேற மாதிரி இருக்கு. அப்படிங்களா? இந்த டிரஸ் போட்டுக்கிட்டு அதே ரோட்ல அதே ஓரமா வந்துட்டு இருந்தேன் சார். அதே லாரிய? வேற லாரி சார். ஓ மை மிஸ்டேக். எந்த கடையில போட்டீங்க? ஸ்னோ ஸ்னோ ஒயிட் ட்ரை கிளீனர்ஸ் வி டை ஃபார் யூ போட்டுறோம். வரே டாடா. வந்தவங்களுக்கு வந்து நான் லாரி மேலே இருந்துட்டேன். லாரி மிஸ்டேக். மணி ஏ கூப்பிட்டீங்களாமா? அத கூட என் பேத்தி பிறந்த நாளுக்கு யாராவது பாடுங்களேன். இதுதான் நான் கேக் சாப்பிடலாம்னு வந்தேன், என்ன பாட சொல்றீங்க? பாடுனே கொன்னு போண்டாவாயா. நான் தானே
புது குயிலும் பாடுவது உன் அழகை பாடி வரும் மொழி தன்னை கூடி வரும் செந்தமிழ் ஜென்மம் பல ஜென்மம் உனை தேடி வந்தே இன்று உனை கண்டு நான் சேர வந்தேன் பாலம் அமைக்க கையோடு கையென்று சேர்ந்திருக்க சிந்தேதான் ஒன்றானோ நாதமோடு பாடல் நின்று நீதானே நீதானே நெஞ்சே நீதானே நீங்காமல் வாழ்வேனே என்றும் நான் தானே எண்ணம் எல்லாம் ஒன்றே என்று கண்டீனம்மா வண்டியை நிறுத்துங்க. ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? திடீர்னு இப்படி கேட்டா என்ன அர்த்தத்துல கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எந்த அர்த்தத்துல கேட்பாளோ அதே அர்த்தத்துல தான் கேட்டேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல. போல எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் செய்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் எதுக்காக இந்த சதுரத்துக்குள்ள நிக்கிறேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டப்போ பிடிக்கலன்னு சொன்னீங்க, அதுக்கு தண்டனையா? இப்ப நீங்க ஐ லவ் யூ சொன்னதா, இந்த இடத்தை விட்டு நான் வெளியில வருவேன். என்ன இப்படி பைத்தியக்காரனமா பேசுறீங்க? என்ன பைத்தியக்காரின்னு சொல்லுங்க, முட்டாள்னு சொல்லுங்க, அதோட ஐ லவ் யூ ஒரு சின்ன வார்த்தையும் சேர்த்து சொல்லுங்க. எங்க சொல்லுங்க? I love you. ராஜா, சாவி வண்டியில இருக்கு. ராஜா போகாதீங்க, ராஜா ராஜா போகாதீங்க, ராஜா நீங்க வந்து ஐ லவ் யூ சொல்ற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். ஏப்பா, ராத்திரி இவ்வளவு நேரம் ஆச்சு, என் பேத்திய காணா? உன் வீட்டுக்கு போனேன், ஷாப்பிங் சென்டருக்கு போனேன், எங்கேயுமே இல்லையாப்பா. எங்க என் பேத்தி? இன்னும் உங்க பேத்தி வீட்டுக்கு வரலையா? என்னப்பா, உன் கூட தான் வந்தா என்ன கேக்குறிய? என்ன யோசிக்கிற? ராஜா, நீங்க வந்து ஐ லவ் யூ சொல்ற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். உங்க பேத்தி எங்க இருப்பாங்க எனக்கு தெரியும், நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, நான் போய் கூட்டி வரேன்.
I love you. என்ன சொன்னீங்க? I love you. I love you. இப்ப நான் எதுக்காக சொன்னேன்? நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீயே சொல்லு. மனசார அந்த பொண்ணுட்ட அப்படி ஒரு வார்த்தை சொன்னானா? சொல்லியா மனசார அப்படி வார்த்தை சொன்னானா? ஊட்டில குளிர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட குளிர்ல அடுத்த ராத்திரில அந்த பொண்ணு அப்படி ஒரு வார்த்தையை கேட்டா வேற வழி தெரியல. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னுதான் ஐ லவ் யூ ஒரு கெட்ட வார்த்தையை சொன்னேன். ஐயா இது நீ தப்பு நினைச்சேன்னு வச்சுக்கோ, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விலாசி லோகரக்ஷகம் அநாயகைகநாயகம் விநாசிதே ப்ரதைத்யகம் நதாசுபாசு நாசகம் நமாமிதம் விநாயகம் முதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் வராது வந்தநாயகன் ஒரே சிறந்த ஓர்வரம் Thank you.
வீரன் ஒரே சிறந்த ஓர்வரன் தராதரம் புரிந்தவன் நிரந்தரம் நிறைந்தவன் வீட்டுல யாரும் இல்லையா? வீட்டுல யாரும் இல்லீங்களா? அம்மா நீங்களா? என் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. உங்க பையன் இல்லீங்களா? உங்க பையன் இல்லீங்களா? என் பேர் நர்மதா. ராஜா வீட்டுல இல்லீங்களா? இது பர்மா, நீ பேசுறத அவங்களால புரிஞ்சுக்க முடியும், ஆனா அவங்களால பேச முடியாது. ஏன்? அவங்க மூளை பாதிக்கப்பட்டிருக்கு. அபிஷியா கண்டிஷன் ஒரு வியாதி. ஆமா, பொட்டியோட வந்திருக்கியே, நீ அவங்களுக்கு சொந்தமா? நான் உங்ககிட்ட என்ன சொந்தம்னு சொல்லி புரிய வைக்கிறது, சொன்னா தெரிஞ்சுக்க கூடிய நிலைமையில இவங்க இல்ல. உங்ககிட்ட சொல்றதுல என்ன பிரயோஜனம்? நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவ. உன் பேர் நர்மதாவா? ஆமா. ராஜா அவங்க அம்மா மேல உயிரையே வச்சிருக்கான். அவன் வாழறதே அவங்க அம்மாவுக்காக தான். அவங்க அம்மாவை குணப்படுத்தி பாக்குறதுதான் ராஜாவோட லட்சியம். அமெரிக்காவுக்கு கொண்டு போனதான் அவங்க அம்மாவை குணப்படுத்த முடியும்னு டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு 2-3 லட்சம் ரூபாய் பணம் செலவாகும். பணத்துக்காக ராஜா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். இதுக்கடையில நர்மதான்னு ஒன்ன மாதிரியே பேருள்ள ஒரு பணக்கார பொண்ணு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறா. அந்த கல்யாணம் மட்டும் நடந்ததுன்னா ராஜா ஆசைப்படி அவங்க அம்மாவும் குணமாயிடுவாங்க, ராஜாவும் டாக்டர் ஆயிடுவா. ராஜாவனை பாக்குறதுக்குள்ள நான் பார்த்தது நல்லதா போச்சு. எப்போ ஒரு பொண்ணு பொட்டியோட தனியா ஒருத்தனை தேடிட்டு வராளோ, எதுக்கு வரானு எனக்கு தெரியும். பொண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, அவங்க அம்மா ஆசைப்படுற மாதிரி அவன் டாக்டர் ஆகுறதும், அவன் ஆசைப்படுற மாதிரி அவங்க அம்மா குணமாகறதும் கட்டிக்க போற அந்த பொண்ணு கையில மட்டும் இல்ல, உன் கையிலயும் தான் இருக்கு. பொண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, அவங்க அம்மா ஆசைப்படுற மாதிரி அவன் டாக்டர் ஆகுறதும், அவன் ஆசைப்படுற மாதிரி அவங்க அம்மா குணமாகறதும் கட்டிக்க போற அந்த பொண்ணு கையில மட்டும் இல்ல, உன் கையிலயும் தான் இருக்கு. உங்களை பார்க்காமலே நான் ஊர் திரும்புறேன். உங்களை பார்த்தா என் மனசு மாறிடும். எனக்கு உங்களோட வாழ்க்கை ஆசை. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நீங்க ஆசைப்பட்டபடி உங்க அம்மா குணமாக்கவோ இல்ல நீங்க டாக்டர் ஆகிறதோ எப்படிங்க முடியும்? என் ஆசை எல்லாமே இன்னொரு ஜென்மோடு ஒண்ணு இருந்து அதுல உங்களோட சேர்ந்து வாழணுங்கிறது தான். இப்ப நான் செய்ய போறது கூட நீங்க ஆசைப்பட்டபடி உங்க அம்மா குணமாகணுங்கிறதுக்காகத்தான். இந்த லெட்டர் படிச்சதும் என்ன மறந்துருக்கு, என்ன மன்னிச்சிருக்கு ராஜா. உள்ள வந்தா இன்னொரு பாட்டு பாடுவேன், தேவையா எனக்கு எடுத்துக்கோ. நர்மதா எழுதின லெட்டர் உங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சடா. அன்புள்ள ராஜா, காதலுங்கிறது புனிதமானது, அது எனக்கு நல்லா தெரியும்.
காதலிச்சவங்க எல்லாருமே விருப்பப்பட்ட ஆணையோ பண்ணியோ கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. எங்க தாத்தா சாகிறதுக்குள்ள எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நான் உங்களை சந்திச்சனோ அதே ரயில்வே ஸ்டேஷன்ல உங்களை மாதிரியே ரயில தவற விட்ட ஒரு பணக்காரரை சந்திச்சேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு. உங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த தகவலும் வரல. அதனால தாத்தா ஆசைப்பட்டபடி எனக்கும் அவருக்கும் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நானும் அவரும் சேர்ந்து எடுத்துட்ட போட்டோவை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இனிமே இந்த நர்மதாவை நினைக்காதீங்க. இப்படிக்கு பிளாட்ஃபார்ம் நர்மதா. நான் உங்க மேல வச்சிருக்க பிரியம் வானத்தை விட பிசாசமானது, கடலை விட ஆழமானது, பூமியை விட ரொம்ப பெருசு, புயலை விட வேகமானது. சுருக்கமா சொன்னா நான் உங்களை நேசிக்கல, சுவாசிக்கிறேன். ராஜா கொஞ்சம் இப்படி வாங்க. உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ சொல்லிட்டு போன ஆளு அதுக்கப்புறம் என் கண்ணிலேயே படல. இப்படி இருந்தா நம்ம லவ் எப்படி டெவலப் ஆகும்? காதலுங்கிறது ரொம்ப புனிதமானது, அதுக்காக உயிரையே விட தயாரா இருக்கணும். நேத்து உங்களுக்காக நான் ட்ரெஸ் பண்ணிட்டு சாப்பிடாம கூட காத்துட்டு இருந்தேன், நீங்க ஏமாத்திட்டீங்க. அதே மாதிரி உங்களை ஒருத்தர் ஏமாத்துறா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொன்னீங்க நான் மேல இருந்து கீழே குதிச்சிருவேன். உங்களுக்கு இருக்க வசதிக்கு நீங்க மேல இருந்து கீழே குதிக்கலாம், கீழே இருந்து மேல குதிக்கலாம். நான் என் வேலையை பாக்குறேன். பெண்ணிலவுக்கு வானத்தை
வருங்கால மருமக என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னா தெரியுமா அந்த நர்மதா டாக்டர் ஆக வேண்டியது மட்டும்தான் உங்க பொறுப்பு உங்க அம்மாவை கவனிச்சுக்க வேண்டிய முழு பொறுப்பு என்னதுன்னு சொன்னா நீ ஏதோ சொல்ல முயற்சி பண்ற ஆனா உன்னால முடியல ஒரு ஷார்ட் பீரியட் தான் இந்த ப்ராப்ளம் கூடிய சீக்கிரமே நம்ம அந்த பொண்ணு மூலமா அமெரிக்காவுக்கு போறோம் அங்க போனது உனக்கு ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறமா நீ பேசுற பேச போற 24 மணி நேரம் அந்த பொண்ணை பத்தி பேச போற ஒரு குட் நியூஸ் என்ன
அமெரிக்கா போறதுக்கு உங்களுக்கு விசாக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தமே அது கடிச்சிருச்சு அப்படியே நம்ம டிக்கெட்ஸ் கூட कंफर्म ஆயிடுச்சு இப்போதான் ஏர்லைன்ஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க நெக்ஸ்ட் வீக் நாம அமெரிக்காக்கு போறோம் நீங்களும் என் கூட வரீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க இப்போ ஒன்னும் பண்ணல முதல்ல இந்த விஷயத்தை எங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு வரேன் அப்புறமா வந்து புள்ளையாரப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும்னா இந்தியால இருக்கவங்க மட்டும் இல்ல அமெரிக்கால இருக்கவங்க கூட நல்லா இருக்கணும் ஏனா நான் இப்ப அமெரிக்காக்கு போறேன் என்னடா முதற்கடவுள்ட்டே கடைசியா சொல்றேன்னு நினைக்காத போகும்போது சொன்னா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னாங்க அதனால தான் இப்ப வந்து சொல்றேன் எங்க அம்மா அமெரிக்கா கூட்டி போய் அவங்க உடம்பு குணமானதுக்கு அப்புறம் அங்க இருக்க உங்க கோயிலுக்கு நான் ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அம்மா இங்க கூட்டி வந்து அவங்க கையால இங்க ஒரு தேங்காய் உடைக்கிறேன் போதுமா வரட்டுமா தபார் நான் ஊர்ல இல்லங்கிறதுக்காக அசால்ட்டா இருந்தறாத எல்லாரும் கவனமா பாத்துக்க வரட்டுமா அக்கா அக்கா அம்முகுட்டி அங்கிள் அமெரிக்காக்கு போறான் தெரியுமா பேசுறது நல்லா தான் பாருக்கு ஆனா செய்யிறது தான் கொஞ்சம் கூட நல்லா இல்ல ஏதோ புள்ள அம்மா அமெரிக்கா கூட்டி போறத நினைச்சு நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது என்ன தெரிஞ்சது அத பார் இந்த வண்டி ஏன் இங்க வந்திருக்கு அது என்கிட்ட கேக்கதப்பா அங்க கேளு என்ன சார் வேணும் ஒண்ணுல தாயம்மான்னு ஒரு அநாத அநாதையா ஆமா அவங்க அநாதலயத்துல சேர்த்துக்கணும்னு நர்மதாங்கறவங்க 50000 பணம் கட்டி இருக்காங்க அதுல எந்த ஒரு பெரிய சிக்கல்தான் அவங்க அநாதான்னு சொல்லி இந்த ஊர்க்காரங்க யாராவது ஒருத்தர் கையெழுத்து போட்டாங்கன்னா நான் யாராட்டி போய் கேட்டு பார்க்கறேன் ஒருத்தர் கூட கையெழுத்து போட மாட்டேங்கறாங்க உங்களை பார்த்தா கொஞ்சம் விவரமான ஆள் மாதிரி தெரியுது நீங்க தான் ஒரு கையெழுத்து போடுங்களா அந்த அம்மா அநாதான்னு தாயம் அநாதன் யார் யா சொன்னது நர்மதாங்கற பொண்ணு தாங்க அவங்க அநாதான்னு சொல்லி 50000 ரூபாய் பணமும் கட்டிட்டாங்க எங்க ஆளுங்க வர ரெண்டு பேர் கூட்டற போய் இருக்காங்க அவங்க வரதுக்குள்ள நான் கையெழுத்து வாங்கி ஆவணும் ஐயோ அவங்க யார் கையெழுத்து போட மாட்டாங்க அந்த அம்மா வரட்டு பாப்போம் அப்படியா அப்ப நீ கையெழுத்து போடவனா நான் வேற யார்ட்டயே கையெழுத்து வாங்கிக்கிறேன் அந்த அம்மா அநாதான்னு என்னங்கவா நான் உயிரோட இருக்கும்போது எங்க அம்மா எப்படி அனாதையாக முடியும் இல்ல எங்க அம்மா எப்படி அனாதையாக முடியும் நீ முத முத அமெரிக்கால இருந்து வரேன் கேள்விப்பட்ட உடனே நான் படிச்சு படிப்பெல்லாம் மறைச்சிட்டு உங்க வீட்ல ஒரு டிரைவரா வேலைக்கு சேர்ந்தேன் நீ என்ன எவ்வளவு கீழ்த்தாமார் அடுத்தனாலும் அவ்வளவுக்கும் பணிஞ்சு போன அதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னைக்கா ஒரு நாள் அவங்களோட அமெரிக்காக்கு வந்து எங்க அம்மாவை குணப்படுத்தணுங்கிறதுக்காக தான் கடைசியில உன் பணக்கார திமிர காமிச்சிட்டே எங்க அம்மா வாணா ஆசிரமத்துல சேக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில கூட ஒரு பேஷண்ட்ட கவனிக்க ஒரு ஆள் தான் இருப்பாங்க ஆனா நீங்க எங்க அம்மாவுக்காக 10 பேரிய 50000 ரூபாய் பணத்தையும் வீசி இருக்கீங்க அவங்க எல்லாம் எங்க அம்மா ஒரு பேஷண்டா தான் பாப்பாங்களே தவிர என்னால மட்டும் தான் எங்க அம்மாவை ஒரு அம்மாவை பார்க்க முடியும் உங்களுக்கு பங்களா பணம் வசதி அந்தஸ்து எல்லாமே இருக்கு ஆனா எனக்கு இருக்குது எங்க அம்மா மட்டும் தான் எங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சு பாத்திரம் தேச்சி கஷ்டப்பட்டு படிக்க வச்சது எல்லாமே என்ன டாக்டரா பார்க்கணும்ங்கிறதுக்காக தான் எங்க அம்மா ஆசைப்பட்டபடி நான் டாக்டர் ஆகட்டி கூட பரவாயில்ல ஆனா எங்க அம்மா விட்டுட்டு எப்பவுமே எங்கேயுமே என்னைக்குமே என்னால வர முடியாது அப்பா இத்தனை நாள் கிட்ட பேசுறது பழகுறது எல்லாமே உங்க அம்மாவுக்காக தானா என் மேல பிரிய வச்சிருந்தது அதெல்லாம் பொய்யா பொய் இல்ல உண்மை ஆனா எங்க அம்மா விட்டுட்டு உன் கூட என்னால அமெரிக்காவுக்கு வர முடியாது உலகத்துல எந்த திசையில இருந்து காத்தடிச்சாலும் நான் சுவாசிக்கிறது என்னமோ எங்க அம்மாவோட மூச்சு தான் வர உலகத்துல எந்த திசையில இருந்து காத்தடிச்சாலும் நான் சுவாசிக்கிறது என்னமோ எங்க அம்மாவோட மூச்சு தான் ராஜா பொண்ணுங்களை பத்தி நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த நர்மதா எங்கிட்ட வந்து பேசிட்டு போனா உன்னை டாக்டர் ஆக்கி உன் கையால மருந்து சாப்பிடணும்னு நினைச்ச உங்க அம்மா நிலைமையை பாத்தியா உங்க அம்மா உங்களோட மகளை நீ ஏன் டாக்டர் ஆகல இது உனக்கு கிடைச்ச வாய்ப்பு இல்ல கடைசி சந்தர்ப்பம் கூட
இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டு உங்க அம்மா கடைசி வரைக்கும் கஷ்டப்படுறத விட நீ ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணு கூட போனீனா உங்க அம்மா சாகுற வரைக்கும் இல்ல இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாவே இருப்பாங்க நீ இன்னைக்கு அந்த பொண்ணு கூட அமெரிக்காக்கு போனா நாளைக்கே வந்து உங்க அம்மாவை பழைய நிலைமை கொண்டு வந்துடலாம் உங்க அம்மாக்கு செய்ய வேண்டிய எல்லா பாதுகாப்பும் அந்த பொண்ணு செஞ்சு வச்சிருதா உன்னை அவ கூட கூப்பிடுறா அந்த பொண்ணு சொன்னதுல தப்பே இல்லப்பா ஏனா உங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்ந்து முடிஞ்சு போன வயசு ஆனா அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இனிமேதான் வாழ போற வயசு அதை வீணாக்கிடாத அவங்க இன்னைக்கு ஊருக்கு போறாங்க உனக்காக அவ ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துட்டு இருப்பா யோசனை பண்ணாத புறப்படுப்பா எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றாங்க நிச்சயம் வரமாட்டான் நீ உள்ள வா வரமாட்டாம்மா நீ உள்ள வா அனுப்பி வச்சுட்டு பின்னாடியே வந்து நான் போயிட்டுனா இல்லையான்னு பாக்குறேம்மா உன்னால எப்படிமா என்ன பிரிஞ்சு தனியா இருக்க முடியும் உன்னை அமெரிக்கா கூட்டு போற சக்தி எனக்கு இல்லம்மா ஆனா என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னை இங்கேயே வச்சு காப்பாத்துறேம்மா நான் நினைச்சா பரவாயில்லம்மா நீ தான்மா நினைய கூடாது சொந்தம் என்று வந்தவளே இந்த பிஞ்சு மனம் வெந்ததடியா சொல்லட்டுமா பட்டகடன் தீர்ந்திடுமா தொந்தம் என்று வந்தவளே ஆத்தா இந்த பிஞ்சு மனம் வெந்ததடி